பிதா குமாரன் பரிசுத்தாவியானவராகிய திரு ஏக தேவனுக்கு இன்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நாம் மீண்டும் இந்த இணைய கருத்தரங்கிற்கு, வாலிபர் கருத்தரங்கிற்கு உங்கள் ஒவ்வொருவரை நான் வரவேற்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். நாம் கடந்த பல வாரங்களாக கடந்த 9 வாரங்களாக பரிசுத்தாவியானுடைய வரங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இதுவரைக்கும் பரிசுத்தாவினுடைய வரங்கள் என்றால் என்ன, வரங்களுடைய நோக்கம், அது எப்படி செயல்படுகிறது, வரங்கள் எது எதுவல்ல, வரங்கள் எதற்காக, எப்பொழுது, எப்படி, ஏன், இப்படி போன்ற அடிப்படையான பல காரியங்களை பார்த்தோம். அடுத்ததாக வரங்களுடைய பட்டியல் பார்த்தோம். இப்பொழுது நாம் வரங்களுக்குள்ளதாக வர ஆரம்பித்திருக்கிறோம். முதலாவதாக பிரதான வரமாகிய அப்போஸ்தல வரம். இந்த அப்போஸ்தல வரம் எதற்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் போன வாரத்தில் அப்போஸ்தல வரத்தை குறித்து நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அதாவது நாம் முதலாவது வரங்களுடைய பட்டியலிலே வரங்களிலே தொடருகிறதா தொடரவில்லையா என்று அஸ்திபாரமாக இருக்கக்கூடிய வரங்களை குறித்து நாம் இப்பொழுது முதலாவதாக பார்த்துவிட்டு அடுத்ததாக சபையை கட்டி எழுப்பக்கூடிய வரங்களை குறித்து பார்க்கலாம் என்று சொல்லியிருந்தேன். அதே போலவே அஸ்திபாரமான வரமாக இருக்கக்கூடிய அப்போஸ்தல வரத்தை குறித்து நாம் போன வாரம் படிக்க ஆரம்பித்தோம். இந்த அப்போஸ்தல வரத்தை குறித்து இன்றைக்கு சபை நடுவிலே மாற்று கருத்துக்கள் இருக்கிறது. இந்த வரம் தொடர்கிறதா இல்லையா, தொடர்கிறது என்றால் எப்படி, எந்த அளவிலே அப்போஸ்தலர்கள் இன்றைக்கு இருக்கிறார்களா இல்லையா என்கிற ஒரு கேள்வி சபைகளுக்குள்ளே காணப்படுகிறது. இந்த அப்போஸ்தல வரத்தை குறித்து பிரதானமாக பேசக்கூடியவர்கள் ஒரு நாம் பார்த்தோம், விதவிதமான சாரார் இதை எப்படி அணுகுகிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அதிலே நாம் சில காரியங்களை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். முதலாவதாக அப்போஸ்தலர் என்றால் என்ன என்று போன வாரம் பார்த்தோம். அப்போஸ்தலருடைய பணி என்னவென்று சொல்லி பார்த்தோம். அப்போஸ்தலர் வந்து வரமா ஆவிக்குரிய அறுவலா என்று பார்க்கும் பொழுது இரண்டு ஒருங்கிணைந்து சென்றது என்று சொல்லி பார்த்தோம். அப்போஸ்தலருடைய ஊழியத்தினுடைய தன்மையை பார்த்தோம். அடுத்ததாக 12 அப்போஸ்தலருடைய ஊழியத்தை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு தொடர்ந்து 12க்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய அப்போஸ்தலர்கள், விசேஷமாக அப்போஸ்தலனாகிய பவுல், அடுத்தது யாக்கோபு சொல்லப்பட்டிருக்கிறார், வேறு சிலர் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன அப்போஸ்தலர்கள், எந்த அளவில் அவருடைய ஊழியம் நடைபெற்றது என்று பார்க்க போகிறோம். அடுத்ததாக கள்ள அப்போஸ்தலர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள், ஒருத்தர் தன்னை அப்போஸ்தலர் என்று சொல்ல வேண்டும் என்றால் எப்பேற்பட்ட அடையாளங்களை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்க போகிறோம். அடுத்ததாக இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள், அதுதான் முக்கியமான கேள்வி. அது அப்போஸ்தல்ஸ் டுடே, அதை நாம் பார்த்துவிட்டு இன்றைக்கு முக்கியமான இன்றைய சபை நடுவில் இருக்கிற ரெண்டு பிரச்சனைகள், அப்போஸ்தலிக் சக்சஷன், அதாவது அப்போஸ்தலர்கள் அடுத்து தொடர்ந்து அப்போஸ்தல அலுவல் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்கிற ஒரு போதனையும், அடுத்ததாக நியூ அப்போஸ்டாலிக் ரெஃபர்மேஷன், புதிய அப்போஸ்தல சீர்திருத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் இன்றைக்கு பரவி வருகிறது. அது என்ன, வேதபூர்வமானதா என்று சொல்லி பார்ப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இதை முடித்தால் அடுத்ததாக அடுத்த வாரமாகிய தீர்க்கதரிசியின் வரத்திற்கு நாம் அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானால் செல்லலாம். பிற அப்போஸ்தலர்கள், 12 அப்போஸ்தலர்களை குறித்து பார்த்து விட்டோம். அவர்களுடைய விசேஷித்த தன்மை நாம் நித்தியம் வரைக்கும் பார்த்து விட்டோம். புதிய இரசிலையும் வரை பார்த்து விட்டோம். இப்பொழுது 12 அப்போஸ்தலர்களை தவிர்த்து வேதாகமத்தில் அப்போஸ்தலர்கள் என்று கூறப்பட்டிருக்கிறவர்கள் யார் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல அப்போஸ்தலர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இயேசு கிறிஸ்துவால் பிரத்யேகமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1:1-2 வசனங்கள், தெயோப்பிலுவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்தாவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரமதத்தை உண்டு பண்ணினேன். இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு கட்டளையிட்ட பின்பு, அப்படினாலே அப்போஸ்தலர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி கொடுத்தவர்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 4:33 வசனம், கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள், அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலருடைய விசேஷித்த தன்மை என்ன, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நேரடியான சாட்சிகளாயிருந்தார்கள். அதை அப்போஸ்தலனாகிய பேதுரு தொடர்ந்து அதை மேற்கோட்டிட்டு காட்டுகிறார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10:40-42 வரை உள்ள வசனங்கள், 3 நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார்.
ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடே புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகி எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். எல்லாருக்கும் இந்த கிருபை கிடைக்கவில்லை. தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர், இது யாரு? பிரதானமாக அப்போஸ்தலர்களை பற்றி பேசுகிறது. அப்படினாலே அப்போஸ்தலன் பைபிள் முதலாவதாக சொல்லும் பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நேரடியாய் பார்த்து அவரால் கட்டளை பெற்றிருக்க வேண்டும், அப்போஸ்தல ஊழியத்திற்கு அழைப்பை பெற்றிருக்க வேண்டும். தொடர்ந்து சில காரியங்கள் உண்டு. இதில் இந்த 12 அப்போஸ்தலர்களும் இந்த தகுதியை பெற்றிருக்கிறார்கள். இயேசுவின் உயிரோடு இயேசு ஞானஸ்நானம் பெற்றது முதல் பரமேறுதல் வரைக்கும் அவருடைய ஊழியத்தில் கூட இருந்தவர்கள், இயேசுவால் பிரத்யேகமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பார்த்தவர்கள், உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி கொடுத்தவர்கள், தொடர்ந்து இரத்த சாட்சியாக மறித்தவர்கள். இந்த பட்டியல் நீண்டு கொண்டு போகும். இது 12 பேருக்கு இருக்கிறது. அடுத்ததாக சிறப்பாக ஒருவருக்கு உண்டு என்று சொன்னால் சிறப்பு அப்போஸ்தலவரம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு, அதை நாம் பார்க்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 12 பேருடைய வரிசையில் வரவில்லை. சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பூமிக்குரிய ஊழியத்திலே அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய விசுவாசியாகவோ சீஷனாகவோ இல்லை, ஆகிலும் அவர் அப்போஸ்தலன் அழைக்கப்படுகிறார். மற்றைய 12 பேரும், அதாவது 11 போக அந்த 12வது நபராகிய மத்தியா என்பவர் கூட இயேசுடைய பூமிக்குரிய ஊழியம் முழுவதும் கூட இருந்தவர், உயிர்த்தெழுதலை பார்த்தவர், அவர் தான் ஏற்படுத்தப்பட்டார். ஆனால் பவுல் இந்த ஒரு இடத்திலும் வரவில்லை. ஆனாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிறார். அவர் தன்னையே அப்போஸ்தலன் என்று கூப்பிடுகிறார். ஒரு வசனத்தை வாசியுங்கள், 1 கொரிந்தியர் 4:9. 1 கொரிந்தியர் 4:9. அப்போஸ்தலர்களாகி எங்களை எங்களைன்னு சொல்றார். அப்போஸ்தலாகி அவர்களின் மட்டும் சொல்லாமல் எங்களை என்று சொல்லும் தன்னையும் பேசுகிறார். தொடர்ந்து அதே 1 கொரிந்தியர் 9:1 வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 9:1. நான் அப்போஸ்தலன் அல்லவா, நான் சுவாதீனன் அல்லவா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா, கர்த்தருக்குள் நீங்கள் நான் அப்போஸ்தலன் அல்லவா, நான் சுயாதீனன் அல்லவா, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கவில்லையா என்று சொல்றார். அப்போஸ்தலனாகிய போல் தன்னை எப்படி அப்போஸ்தலன் என்று சொல்கிறார், நான் அப்போஸ்தலன், நான் சுயாதீனன், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கவில்லையா. எந்த தரிசனம்? ஏதோ கனவில் தூக்கத்தில் வந்த தரிசனம் இல்ல, நேரடியான தரிசனம். எப்போது பெற்றார்? அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 9:5-6. நாங்களிருந்து அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முழில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். உயிர்த்தெழுந்து மகிமையடைந்த கர்த்தரை பிரத்யட்சமாக அவர் தரிசிக்கிறார். இப்போ அப்போஸ்தலர்களுடைய தகுதி, உயிர்த்தெழுந்த கர்த்தரை முகமுகமாய் நேரடியாக சந்தித்திருக்க வேண்டும். ஏதோ தரிசன சொப்பனம் அல்ல, நேரடியான காட்சி. மட்டுமல்ல, உயிர்த்தெழுந்த கர்த்தராலே அப்போஸ்தல ஊழியத்திற்கு அவர் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். அது மிகவும் முக்கியமானது. அதற்கு பிறகுதான் அப்போஸ்தலன் அவர் பவுல் என்று அழைக்கப்படுகிறார். ஒரு வசனம் வாசியுங்கள், 1 கொரிந்தியர் 15:7-9. 1 கொரிந்தியர் 15:7-9. நான் அப்போஸ்தலன் அல்ல என்று சொல்லவில்லை, அப்போஸ்தலர்களில் சிறியவன். ஏனென்றால் நான் சபையை துன்பப்படுத்தினேன், அதனால வந்து என்ன பெரியவன் சொல்வதற்கு இல்லை. அதில் சொல்றாரு கடைசியாக, அது ஆங்கிலத்தில் சரியாக இருக்கிறது. அந்த 7வது வசனத்தை ஆங்கிலத்தில் படிக்க முடியுமா? 1 கொரிந்தியர் 15:7. அடுத்த வசனம், last of all he was seen by me also as by one born out
அண்ட் எப்படி போட்டிருக்கு, லாஸ்ட் ஆஃப் ஆல் அப்படிதானே போட்டிருக்கு, கடைசியாக. இந்த வார்த்தை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கணும், கடைசியாக கடைசியாக கடைசியாக. பால் வாஸ் தி லாஸ்ட் அப்போஸ்தல், அதை திரும்ப சொல்றார், அவருக்கு பிறகு ஒரு அப்போஸ்தலனாக நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன் என்று ஒரு ஒரு வாதத்தை ஒரு வைக்கிறார் என்றாலே அதை எச்சரிக்கை பண்ணி இந்த வசனம் சொல்லுது, கடைசியாக. அது நீங்கள் முக்கியமாய் பார்க்க வேண்டியது. அடுத்ததாக அப்போஸ்தலன் என்ற படிகள் 26 15 18 வரை நான் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் பவுலை அப்போஸ்தல ஊழியத்திற்கு நேரடி அழைக்கிறதை அவர் சொல்கிறார். அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன், அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, இப்பொழுது நீ எழுந்து கால் ஊன்றி நில், நீ கண்டவைகளே நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவர்களின் குறித்து உன்னை ஊழியக்காரனாக சாட்சியாக ஏற்படுத்துறதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுயஜா ஜனத்தாரிடத்திலிருந்தும் அந்நிய ஜனத்தாரிடத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். இது அப்போஸ்தல ஊழியம், குறிப்பாக புறஜாதிகளுக்குரிய அப்போஸ்தலனாக போல் அழைக்கப்படுகிறதை பற்றி பேசுகிறார். இந்த அழைப்பை அவர் மற்ற சபைகளிடத்தில் உறுதிப்படுத்துகிறார். ரோமர்களின் நிருபம் 1 அதனுடைய 1 இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனும் ஆகிய பவுல், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அதை நாம் சொல்லலாம், அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் நாம் சொல்லலாமா, சொல்ல முடியாது. ஏனென்றால் உயிர்த்தெழுந்த இயேசுவை நேரடியாக பார்க்கவில்லை, அப்போஸ்தலனாகும்படிக்கு நாம் நேரடியாக கட்டளை பெறவும் இல்லை, மற்ற அப்போஸ்தலர்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கவும் வேண்டும், அது நாம் பார்க்க வேண்டும். அதெல்லாம் பவுலுக்கு பூர்த்தியாகிறது. பவுல் சொல்கிறார், கடைசியாக நான் என்று சொல்லி பவுல் இவைகளை பற்றி பேசுகிறார். அதே போல் இன்னொரு வசன வாசியுங்கள், 1 தீமோத்தேயு 12:12 இந்த வசனத்திலே தீமோத்தே இடத்துல சொல்வார், பவுல் தனக்கு விசேஷித்தமான அப்போஸ்தல அழைப்பு வரம் உண்டாயிருக்கிறது என்று வாசியுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தியனை உண்மையுள்ளவன் என்று என்னை எந்த ஊழியர் எந்த ஊழியத்திற்கு அப்போஸ்தல ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இது வந்து ஒரு விசேஷித்தமான ஒரு அழைப்பு, விசேஷித்தமான ஒரு வரம். மட்டுமல்ல, இதை அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்களும் இந்த ஊழியத்தை, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சிறப்பு அப்போஸ்தல வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதை அங்கீகரித்தார்கள். 2 நிருபத்திலே நாம் பார்க்க முடியும், 2 பேதுரு 3 அதனுடைய 17-18 என்று நினைக்கிறேன். அங்கே பேதுரு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு வரத்தை பற்றி பேசுவார், அழைப்பை பற்றி. 2 பேதுரு 3 அதனுடைய 15-16, மேலும் நம்முடைய கத்தர் நீடிய பொறுமை ரட்சிப்பென்றெண்ணுங்கள், நமக்கு பிரியமாகிய சகோதரனாகிய பவுலன் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலேயே இப்படி உங்களுக்கு எழுதியிருக்கிறான், எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான், அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாக இருக்கிறது, கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். மற்ற வேத வாக்கியங்கள், அதாவது பழைய ஏற்பாட்டு வேத வாக்கியங்களையும் பவுல் எழுதினவைகள், பவுல் எழுதினது தேவனுடைய ஞானத்தினால் எழுதினது என்று பேதுரு சொல்கிறார். பழைய ஏற்பாட்டை எப்படி கயவர்கள் புரட்டினார்களோ தங்களுக்கு கேடு வரத்தாக்கதாக இதையும் புரட்டுகிறார்கள். அப்படி என்றால் பவுல் எழுதினது பழைய ஏற்பாட்டு வேத வாக்கியங்களுக்கு சமம் என்று சொல்கிறார் பேதுரு. ஏனென்றால் பேதுரு தான் இதற்கு முதலாவதாக அப்போஸ்தல ஊழியத்திற்கு அவர் அழைக்கப்பட்டவர், அவர் அங்கீகரிக்கிறார். பவுலுடைய அப்போஸ்தல ஊழியத்தை இங்கு அங்கீகாரம் பண்ணி பவுலுக்கு அருளப்பட்ட விசேஷித்த ஞானத்தையும் அங்கீகாரம் பண்ணுகிறார். ஏனென்றால் இது எழுதக்கூடிய அந்த வேத வாக்கியங்களை கொடுக்கக்கூடியது அப்போஸ்தலர்கள் மட்டும்தான் புதிய ஏற்பாட்டில் செய்ய முடியும், இல்லாவிட்டால் அப்போஸ்தலர்கள் அல்லாவிட்டால் அப்போஸ்தலர்கள் அங்கீகாரம் பண்ணப்பட்டவர்கள். வேறு யாராலும் வேத வாக்கியங்கள் தந்தரப்பட, ஆவியானவருடைய செயல் மூலமாக வேறு யாராலும் வேத வாக்கியங்கள் வரக்கூடாது. அப்படி ஒருவர் தன்னை சொல்லுவார் என்று சொன்னால் அவர் வஞ்சகராயிருக்கிறார். இதே 2 பேதுரு 2:1 கள்ள தீர்க்க தரிசிகள் உங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்கு ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ள கள்ளப்போதகர்கள் இருப்பார்கள், அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்து கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை விரிவித்துக் கொள்வார்கள். தங்களை கிரயத்திற்கு கொண்டார் என்று சொல்லும்போது இவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்றல்ல, அவர்களுக்காக இயேசு மரித்தார் என்றாலும் அதை அவர்கள் ரட்சிப்பை பெறவில்லை, பெறாமல்
வேத புரட்டுகளை உள்ளே நுழைய பண்ணுவார்கள். எப்படி? தாங்களுக்கும் அப்போஸ்தலா வரம் இருக்கிறது, ஆகையால் நாங்களும் ஒரு புத்தகம் எழுதணும், இதுவும் வேத ஆகமத்தினுடைய வார்த்தை என்று பொய்யை கொண்டு வருவார்கள். எச்சரிக்கை அருமை சொல்றார். ஆனால் பவுல் எழுதுனது என்னது? வேத வாக்கியம். ஏனென்றால் பவுல் அப்போஸ்தலன். ஆகையினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் சிறப்பு அப்போஸ்தலனாயிருக்கிறார். அவர் நேரடிய விருத்தளந்த கத்தரை, மகிமையடைந்த கத்தரை அவர் தரிசிக்கிறார், அப்போஸ்தல அழைப்பை பெறுகிறார். மட்டுமல்ல, அப்போஸ்தலருக்குரிய மற்ற அப்போஸ்தலர்கள் அங்கீகாரம் பண்ணப்படுகிறார். மட்டுமல்ல, அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்களை நடப்பிக்கிறார். நம் அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தல நடவடிக்கைகள் 19:11 பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமாள்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. விசேஷித்த அற்புதங்களை, இந்த விசேஷித்த அற்புதங்களை அடிக்க விட்டுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அப்போஸ்தலர்களுக்குள்ளே அடையாளம் என்று பார்க்கும்போது நம்ம பார்க்கணும். அப்படின்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் சிறப்பு அப்போஸ்தலர், புறஜாதிகளின் அப்போஸ்தலர். அதை அவர் சொல்லுவார். மற்றவர்கள் இவருக்கு, நம்ம இயேசு கிறிஸ்துவரை அழைக்கும் போது உன்னை புறஜாதிகளுக்கு கொண்டு போவேன் என்று சொல்கிறார். அதை அவர் சொல்கிறார், புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்ல எனக்கு கேளிக்கப்பட்டது. ஏனென்றால் 3 மிஷினரி பயணங்கள் மூலமாக ஐரோப்பா வரைக்கும் சபைகள் நாட்டப்படுவதற்கு தேவன் போலே உபயோகித்தார், விசேஷித்த அடையாளங்களை செய்தார், உயிர்த்தெழுந்த கத்தராலே அவர் அழைப்பை பெற்றார். அனன்யாவிடத்தில் சொல்கிறார், இவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் என்று சொல்லி. ஆகையினாலே அப்போஸ்தலனாக இருந்தபடினாலே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்ததாக அப்போஸ்தலனாக குறிப்பிடப்படுவர் பவுல் சிறப்பு அப்போஸ்தலர். அடுத்ததாக அப்போஸ்தலருக்குரிய தகுதியை பெற்றவர் இன்னொருவர் யார் என்று சொன்னால், யாக்கோபு, இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு. இந்த இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு இயேசுவுக்கு ஹாஃப் பிரதர்ஸ், அதாவது இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியானவர் மூலமாக தான் மரியாதை இடத்தில் வந்தார். அதற்கு பிறகு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்தவருடைய சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்கள் இயேசு உயிர்த்தெழும்புவதுவரை அவரை மேசியாவாக கர்த்தராக விசுவாசிக்கவில்லை. அவர்கள் ஒருவர் தான் யாக்கோபு. ஒரு வசனம் வாசியுங்கள், யோவான் சுவிசேஷம் 7:5 அதனுடைய 5வது வசனம். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசிக்காதபடியால் இப்படி சொன்னார்கள். அப்படி இருந்தவர் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு நாம் 1 Cor 15 படித்தோம். பவுல் சொல்வார், பின்பு யாக்கோபுக்கும், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து யாக்கோபுக்கு தரிசனமாகிறார். நேரடியாக தரிசனமான பிறகு, தனியா பவுல் சொல்றார், யாக்கோபுக்கு தரிசனமானார். யாக்கோபுக்கு தரிசனமான பிறகு அவர் ஒரு இயேசு கிறிஸ்து இடத்திலிருந்து ஒரு விசேஷித்த அழைப்பை அவர் பெறுகிறார். அதற்கு பிறகு அவரும் அப்போஸ்தலராக அங்கீகரிக்கப்படுகிறார். கலாத்தியர்கள் நிருபம் 1:19 கர்த்தருடைய சகோதரனாகி யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறொருவரையும் நான் காணவில்லை. இங்கே யார் அப்போஸ்தலனாகி சொல்லப்பட்டிருக்கிறார்? யாக்கோபு. வந்து போல என்ன சொல்றாரு, கர்த்தருடைய சகோதரனாகி யாக்கோபை தவிர வேற யார் இருந்தா அப்போஸ்தல, இந்த ஊர் அப்போஸ்தலரை தான் நம்ம பார்த்தேன்னு சொல்றாரு. இங்கே வரும்போது, எருசலேமுக்கு வரும்போது, அப்போ அப்போஸ்தலனாகிய யாக்கோபு அப்போஸ்தலனாக அங்கீகாரம் பண்ணப்பட்டிருக்கிறார். அதே போல கலாத்திய 2:9 எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசிக்கும்படிக்கு அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கு பர்ணபாவுக்கும் வலதுகை கொடுத்து. தூண்களாக எண்ணப்பட்டவர்கள் யார்? யாக்கோபு, கேபா என்றால் பேதுரு, யோவான், இந்த 3 பேரும் எருசலேம் சபையின் தூண்களாக, அதாவது முக்கியமான அப்போஸ்தல அதிகாரத்தில் இருக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அதே போல 1 Cor 9 அதனுடைய 5வது வசனத்திலே போல் சொல்கிறார், மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு தெரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா என்று கேட்கிறார். இந்த இடத்துல மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும், இப்போ இவர்களை எல்லாரும் இணைத்து அப்போஸ்தலருடைய பட்டியலில் கொண்டு வருகிறார். அவங்க செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு தெரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லை. இதை சில தவறாக வியாக்கியானிக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் மனைவிகள் மனைவிமார் சகோதரிமாராய் மாறிவிட்டார்கள் என்று, அப்போஸ்தலன் ஆன பிறகு மனைவியே சகோதரி என்று சொன்னார்கள் என்று. அவர்களுக்கு அப்படி சொல்றவர்களுக்கு பைபிளும் தெரியவில்லை, தமிழும் தெரியாது. ஏனென்றால் அடுத்தவருடைய மனைவியை பார்த்து மனைவியை கூட்டிக் கொண்டு தெரிய அதிகாரம் இல்லையா என்று கேட்க முடியாது. அடுத்தவருடைய மனைவி தனக்கு சகோதரியாக தான் இருக்க முடியாது. அதனால்தான் பவுல் சகோதரின்னு சொல்றார். அடுத்தவருக்கு மனைவி ஏன் மனைவின்னு சொல்ல முடியாது? இது கூட சிலருக்கு தெரியவில்லை.
ஜாக்கிரதையாக இருங்கள். 1 கொரிந்தியர் 15:7 நாம் பார்த்தோம், யாக்கோபுக்கு தரிசனமானார் என்று சொல்லி. அது எந்த இடம் என்று சொல்லி சொல்லப்படவில்லை. அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15 அதிகாரத்தில் பார்க்கும்போது, எருசலேம் சங்கத்தில், எருசலேம் கவுன்சிலே பார்க்கும்பொழுது யாக்கோபு அதற்கு தலைமை தாங்கினார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15 அதிகாரம் அதனுடைய 13 வசனம், அவர்கள் பேசி முடித்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே எனக்கு செவி கொடுங்கள். அதை வந்து தலைமை ஏற்கிறார். 19 வசனம், ஆதலால் புறஜாதிகளிடத்தில் தேவனிடத்தில் திரும்பவர்களை கலங்க பண்ணலாகாது என்றும் சில காரியங்களை சொல்லிவிட்டு அவளை ஒப்பு கொடுக்கிறார். இது தலைமையேற்கிற பணியை செய்கிறவர் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு. இது எல்லாவற்றுக்கு மேலாக யாக்கோபு ஒரு புதிய ஏற்பாட்டு நிருபத்தையும் எழுதுகிறார். ஆகையினாலே இவருடைய அப்போஸ்தல வரமும் அலுவலும் அதிகாரமும் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. சிறப்பு அப்போஸ்தலர் பவுல், அடுத்ததாக அப்போஸ்தலன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறவர் யாக்கோபு. அதற்கடுத்த நிலையிலே சிலர் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை பொதுவான அப்போஸ்தலர் என்று சொல்லலாம். அப்போஸ்தலர்கள் இதற்கு பிறகு அப்போஸ்தலர் என்று சொல்லப்படுகிறவர்கள் நேரடியாக இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அழைப்பை பெற்றவர்கள் என்று சொல்லி சிலவர்களை நாம் பார்க்க முடியாது. என்றாலும் காமன் அப்போஸ்தலர் சொல்லலாம். நேரடியாக அப்போஸ்தல ஊழியத்திலே அப்போஸ்தலர்களால் அடையாளம் காணப்பட்டு சிலரை நீங்கள் இதை செய்யலாம் என்று சொல்லி அடையாளம் காணப்பட்டவர்கள், அப்போஸ்தலர் என்று குறிப்பிடப்பட்டவர்கள், அப்போஸ்தலர் தான் அதை சொல்ல முடியும், வேறு யாரும் சொல்ல முடியாது, அப்படி சிலரை நாம் பார்க்க போகிறோம். 1 பர்னபா, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 14 அதிகாரம் அதனுடைய 14 அதிகாரம் அதனுடைய 14 வசனம், அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்டபொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு. அப்போஸ்தலாகிய பர்னபாவும் பவுலும், பவுலோடு இணைத்து பர்னபாவையும் அப்போஸ்தலனாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் மற்ற அப்போஸ்தலரையும் பர்னபாவையும் வித்தியாசப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 4 அதிகாரம் 36-37 வசனங்கள், சீப்ரு தீவானன் லேவியனும் அப்போஸ்தலாலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்றும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விட்டு அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். இவர் வச்சோன்னதான் இப்போ எல்லாம் கொண்டு வச்சுட்டாரு. அதற்கு பிறகுதான் அன்னிய சப்பீரா வந்து ஒரு ஏமாற்றுத்தனம் பண்ண பார்க்கிறாங்க, மாட்டிக்கொள்கிறார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போஸ்தரராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும். அப்போ மற்ற அப்போஸ்தலனையும் பர்னபாவையும் வேறு பிரித்து காண்பிக்கிறது. இப்போ ஒரு வித்தியாசம் என்னன்னா, யாக்கோபுக்கும் பவுலுக்கும் நேரடியாய் தரிசனமானார் என்று இருக்கிறது. அப்போஸ்தலனாகி இங்கே பர்னபாவுக்கு நேரடியாக இயேசு கிறிஸ்து தரிசனமானார் என்று சொல்லப்படவில்லை. அடுத்ததாக அப்போஸ்தலாக இருக்கலாம் என்று சொல்லி கூறப்படுகிறவர்கள் சீலாவை நாம் பார்க்கலாம். 1 வசனம் வாசியுங்கள், 1 தெசலோனிக்கேயர் 1:1 1 தெசலோனிக்கேயர் 1:1 பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுவதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு இருவையும் சமாதானம் உண்டாவதா. அதே அதிகாரம், அதே புத்தகம், 2:6-7 வாசிங்க. 1 தெசலோனிக்கே 2:6-7 நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாய் இருக்க கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷனால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை, உங்களிடத்தில் பச்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுவது போல. முதல்ல யார் எழுதுறா? பவுலும் சில்வான் இடத்துலேருந்து வருகிறது. சில்வானம்னு சொல்கிறது சீலா, அதுதான் சில்வானம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நாங்கள் அப்போஸ்தலன்னு இருக்குது. அப்போ நாங்கள்னு இருக்கிறதுனால சில்வானுவையும் பவுல் அப்போஸ்தலருடைய ஒரு பட்டியலிலே சேர்த்தார் என்கிற ஒரு சொல்வதற்கு இடம் இருக்கிறது. இவர் நேரடியாக இயேசு கிறிஸ்துவை தரிசித்தார் என்பதற்கு சான்றுகள் இல்லை. ஒருவேளை உயிர்த்தெழுந்து 500 பேருக்கு காட்சி கொடுத்ததில் இவர் ஒருவராக இருக்க முடியும். ஆகிலும் இவர் எருசலேம் சபையினுடைய ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 15 அதிகாரம் அதனுடைய 22 வசனம், அப்பொழுது தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோயாக்கு அனுப்புகிறது அப்போஸ்தலருக்கும் மூப்பருக்கும் சபையார் எல்லாருக்கும் நலமாய் கண்டது. அவர்கள் யார் என்றால் சகோதரர் விசேஷித்தவர்களாகிய பர்சபா என்று மறுபேர் கொண்ட யூதாவும் சீலாவுமே. யூத விசேஷித்தவர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ
இவர் அப்போஸ்தலன் என்று இருக்கலாம் என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் திமோத்தியவை குறித்து பார்க்கும் சிலர் சொல்கிறார்கள் திமோத்தியவும் அப்போஸ்தலனாக இருந்திருக்க அப்போஸ்தலனாக இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் திமோத்தியவு அப்போஸ்தலன்கிற எந்த வார்த்தையும் ஒரு இடத்தில் கூட பயன்படுத்தப்படவில்லை. அப்போஸ்தலனாகிய போல் திமோத்தியவுக்கு ரெண்டு நிருபங்கள் எழுதுகிறார். அவரை சகோதரன் என்று கொடுக்கிறார், ஊழியக்காரன் என்று குறிப்பிடுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலோட திமோத்தே பயண ஊழியங்களிலே கூட இருந்தார். என்றாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு முறை கூட அப்போஸ்தலன்கிற வார்த்தை திமோத்தேயுக்கு பயன்படுத்தவில்லை. ஒரு வசனம் வாசியுங்கள், 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். அந்த விசுவாசம் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் திமோத்தே வந்து நேரடியாக அப்போஸ்தலனுடைய ஆரம்ப காலத்திலிருந்து ஒரு அப்படி ஊழியத்திற்கு வரவில்லை. திமோத்தேயுடைய தாயார் பாட்டி அவங்க வழியாக சுவிசேஷத்திற்கு இவர் வருகிறாரு. ரட்சிக்கப்பட்டு அவர்கள் மூலமாய் தான் அந்த வித்து போடப்படுகிறது. இவருடைய தகப்பன் கிரேக்கனாக இருக்கிறார். இவர் வந்து எந்த பட்டணத்தை சார்ந்தவர்? லீஸ்திரா, அது வந்து ஒரு புறஜாதி பட்டணம். இதை குறித்து நீங்கள் படிக்க வேண்டுமானால் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். சிலர் சொல்லுகிறார்கள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவர் பார்த்திருக்கலாம், இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பஸ்கா பண்டிகை நேரத்தில் இவர் அங்கே போயிருப்பார் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆனால் வேதாகமத்திலே நான் அதற்கு சான்றுகள் இல்லை. அப்போஸ்தலர் என்கிற வார்த்தை திமோத்தேயுக்கு பயன்படுத்தப்படவில்லை. அடுத்ததாக அப்போஸ்தலர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறவர்கள் யாருக்கு என்றால், நீங்கள் வாசி ஒரு வசனம் வாசியுங்கள், ரோமர் கழக நிருபம் 16வது அதிகாரம் 7வது வசனம். அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தைய கிறிஸ்துவர்களானவர்களும் என் இனத்தாரும் என்னுடனே கூட காவலில் கற்றுண்டவர்களுமா இருக்கிற அன்ரோனிக்கையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள். அன்ரோனியாவும் யூனியாவும், அன்ரோனிக்கஸ் அண்ட் ஜூனியர்ஸ், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவர்கள். அப்போ இது வந்து இவர்களை வந்து அப்போஸ்தலன் சொல்ல வர்றாரா? அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவர்கள் என்று சொல்லும் பொழுது இவர்கள் அப்போஸ்தலராக இருந்திருக்க முடியாது. அப்போஸ்தலருக்கு சகல விதத்திலும் இவர்கள் உபகாரமாக இருந்து எல்லா அப்போஸ்தலர்கள் மத்தியிலும் கனத்திற்குரியவராக இருந்தார்கள் என்கிற அர்த்தத்தில் தான் நாம் எடுக்க வேண்டும். இப்படி இதில் அன்ரோனிக்கியா யூனியா என்பது கணவன் மனைவியாக இருந்திருக்க வேண்டும் என்கிற கருத்து உண்டு. பெண்கள் அப்போஸ்தலாக இருந்திருக்கிறார்களா என்று சொல்லக்கூடிய இதோடு தொடர்புபடுத்தி வரும். யூனியான் என்றால் அவள் பெண்ணா? இது நேரடியாக அப்போஸ்தல் என்று சொன்னால் அப்போ பெண்கள் அப்போஸ்தலாக முடியும் என்கிற வாதம் உண்டு. நாம் அதை ஒரு செஷனில் பார்க்கலாம். ஆவிக்குரிய வரங்களும் பெண்களும் என்று சொல்லி பெண்களுக்கு ஆவிக்குரிய வரங்கள் பயன்படுத்துவதிலே எந்த காரியங்களும் அதை நம்ம ஒரு நாள் பார்க்கலாம். இந்த 12:1 அடுத்ததாக யாக்கோபு, அதில் பவுல் தான் சிறப்பு அப்போஸ்தலர். இந்த 12 ஊழியத்தில் நேரடியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அது போக உள்ளவர்கள் எல்லாம் அப்போஸ்தலர்களாலே பொதுவாக அப்போஸ்தலர்னு சிலர் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். வேறு யாரும் சொல்ல முடியாது. பொதுவாக நான் ஏற்கனவே சொன்னேன் அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவன். அப்படி பார்க்கும்பொழுது எல்லாரும் அனுப்பப்பட்டவர்கள் தான் அப்படி எடுத்தார். ஆனால் சிறப்பாக அப்போஸ்தலர் என்கிற வார்த்தை அந்த 12 அடுத்ததாக பவுல் யாக்கோபு தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இவர்கள் அவர் சிலரை அப்போஸ்தலர் என்று சொல்லியிருக்கிறார்கள். வேறு யாரும் சொல்ல முடியாது. அவருடைய வாழ்நாட்களில் சிலர் சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் சிலரை பார்த்தோம், பர்னபா சீலா என்று சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக பொதுவாக இன்னும் சிலரை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யார் என்று சொல்லும்பொழுது அப்போஸ்தலங்கிற பெயர் நேரடியாக வராவிட்டாலும் அந்த வார்த்தைக்குரிய அந்த அப்போஸ்தலனுக்குரிய அர்த்தத்தோடு கூட வந்திருக்கிறது. ஒரு வசனம் வாசியுங்கள், 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 23வது வசனம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 23வது வசனம். ஸ்தானாபதி ரெப்ரசன்டேட்டிவ், இது பொதுவாக ஸ்தானாபதி என்று சொல்லும் பொழுது அப்போஸ்தல் என்கிற அர்த்தத்தில் நாம் கொள்ள முடியும். ஆகையினாலே இப்படி ஒரு சிலர் ஸ்தானாதிபதிகள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலாலும் மற்ற அப்போஸ்தலன் அடையாளம் காணப்பட்ட சிலர் இருந்திருக்கிறார்கள். அடுத்ததாக இன்னொரு வசன வாசியுங்கள், பிலிப்பியர் 2வது அதிகாரம் 25வது வசனம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 25வது வசனம். மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாரும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எபாப்ராத்தீத்துவை உங்களிடத்தில் அனுப்புவேன். ஸ்தானாதிபதியாக எபாப்ராத்து, அதுவும் அப்போஸ்தலன்கிற வார்த்தை தான். இது பொதுவான வார்த்தையாக பயன்படுத்தப்பட்டிருக்க ஸ்தானாதிபதி என்று
எப்பா பிரார்த்தவை குறித்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக சிலர் அப்பல்லோவை குறித்தும் இப்படியான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்று சொல்கிறார்கள். அப்பல்லோவை இந்த ஒரு கட்டத்தில் வருவார் என்று சொல்லி. ஆனால் அப்பல்லோவை இந்த ஒரு இதற்குள்ளாம் கொண்டு வர வேண்டியதில்லை. ஏனென்றால் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா தான் அப்பல்லோவுக்கு தெளிவு இன்னும் சுவிசேஷத்தை குறித்து இன்னும் அதிக தெளிவை கொடுக்கிறார்கள். அவர் யோவான் கொடுத்த ஸ்நானத்தோடு ஞான ஸ்நானத்தோடு அதற்கேற்ற மனந்திரும்புதல் இயேசு கிறிஸ்து அதோடு நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய வைராக்கிய பிரசங்கத்தை கேட்டு ஆக்கில்லா பிரிஸ்கில்லா இன்னும் அவரை வசனத்தை தெளிவாய் சொல்வதற்கு அவர்களை தெளிவுபடுத்துகிறார்கள். ஆகையினாலே அப்போஸ்தல் என்று சொல்லும்போது பிரதானமாக அந்த 12 அப்போஸ்தலர்கள், கர்த்தருடைய சகோதரன் யாக்கோபு அப்போஸ்தலர் அவர் தூணாக இருக்கிறார். அடுத்ததாக அப்போஸ்தலனாகிய பவுல் சிறப்பு அப்போஸ்தலர்கள், இவர்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவால் நேரடியாக உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்து உயிர்த்தெழுந்த இயேசுவால் அப்போஸ்தல அழைப்பை பெற்று அப்போஸ்தலருடைய அடையாளங்களை செய்தவர்கள். அதே போல இவர்கள் தங்களுடைய ஊழிய நாட்களிலே தங்களோட சிலரை அப்போஸ்தலர் என்று அழைத்திருக்கிறார்கள். அது அவர்கள் மாத்திரம்தான் குறிப்பிட முடியும், அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது எந்த அர்த்தத்தில் நாம் பார்க்கலாம் என்றால் ஊழியக்கார் என்கிற அர்த்தத்திலும் நாம் பார்க்க முடியும். அவர்களை அழைத்த ஊழியக்கார் என்கிற அர்த்தத்திலும் நாம் பார்க்க முடியும். யோவான் 13:16 இயேசு கிறிஸ்து சொல்லுவார், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவர்களும் பெரியவன் அல்ல. அந்த ஊழியக்கார் என்கிற வார்த்தையோடு இணைத்து நாம் பேச முடியும். இத்தனை நபர்கள் தான் வேதாகமத்திலே சிறப்பு அப்போஸ்தலர்களாக அதற்கு பிறகு பெயர் குறிப்பிடப்பட்டு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அப்போஸ்தல் என்று சொல்லும் பொழுது 12 + 1, அதற்கு அடுத்ததாக 1, அடுத்ததாக அவர்களால் சொல்லப்பட்ட இவர்கள், அதிலே அந்த நேரடியாக அப்போஸ்தலர் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அந்த இயேசு கிறிஸ்துவால் நேரடியாக அப்போஸ்தல் அழைப்பை பெற்றவர்கள் மாத்திரம்தான் அப்போஸ்தலர் என்று சொல்லி சொல்ல முடியும். இதிலே சிலர் வந்து இந்த ஒரு 12 மேற்பட்டவர்கள் அப்போஸ்தலர்னு சொல்லியிருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் சபையின் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி வேறு பிரிக்கிறார்கள். ஆனால் அப்படி வேறு பிரிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துடைய அப்போஸ்தல் 12 பேர், இவர்கள் வந்து சபையின் அப்போஸ்தலர் என்று சொல்லி. அப்படி வந்து எல்லா சபைகளிலும் இவர்கள் அப்போஸ்தலர்கள் நியமிக்க, அப்படி பார்த்தால் சபையின் அப்போஸ்தலர் என்று ஏற்படுத்தப்பட வேண்டுமாயிருந்தால் எல்லா சபையிலும் அப்போஸ்தல் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் பட்டணங்கள் தோறும் அப்போஸ்தலை ஏற்படுத்த என்று சொல்லவில்லை. நம் போதக நிருபங்களை பார்க்கும்போது பட்டணங்கள் தோறும் மூப்பர்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. போதகர்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. சுவிசேஷகர்கள் ஊழியத்திற்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. எந்த சபையிலும் அப்போஸ்தலர்களை புதிதாக ஏற்படுத்த என்று கட்டளை இல்லை. ஆகையினாலே சபையின் அப்போஸ்தலர்கள் என்று ஒரு வாதம் வைக்கக்கூடாது. சிலர் அப்படி வைக்கிறார்கள், அது வேதாகம பூர்வமானது அல்ல. அடுத்ததாக கள்ள அப்போஸ்தலர்கள், ஃபால்ஸ் அப்போஸ்தல்ஸ், இவர்கள் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவால் நேரடியாக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தரிசிக்காமல் அழைப்பு பெறாமல் இவர்கள் சென்ற இடங்களிலே இவர்கள் போய் வந்த பிறகு போய் தாங்கள் நேரடியாக இயேசு கிறிஸ்துவை தரிசித்ததாகவும் அப்போஸ்தல ஊழியத்தை பெற்றதாகவும் போய் சொல்லி குழப்பினவர்கள். ஒரு வசனத்தை வாசியுங்கள், 2 Corinthians 11:13. 2 Corinthians 11:13. கொரிந்து சபையில இப்ப சிலர் போயிட்டு தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லி சில தவறான செயல்களில் ஈடுபடுகிறார்கள். சபையிலே குழப்பம் உண்டாகிறது, தவறான உபதேசங்களை விதைக்கிறார்கள். இப்போ பவுல் அதை சொல்றார், பவுலே அப்போஸ்தலன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் பவுல் தன்னை குறித்து அவர் சொல்ல வேண்டி வந்தது. அப்பதான் சொல்றாரு கள்ள அப்போஸ்தலர்கள், இவர்கள் ரட்சிக்கப்படவும் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கவும் இல்லை, அழைக்கப்படவும் இல்லை, தங்களை சொல்லுகிறார்கள், இன்றைக்கும் சொல்லி வருகிறார்கள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போல் எபேசு சபைக்கே சொல்லும்போது சொன்னார் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 20:28-29, உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவியங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாருங்கள். பரிசுத்தாவியங்களை அப்போஸ்தலராய் வைத்தார் என்று சொல்லவில்லை, கண்காணியாக வைத்தார். எபேசு மூப்பர்களுக்கு கடைசியாக அவர் ஒரு சந்திப்பை செய்கிறார், சொல்கிறார், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். கள்ள அப்போஸ்தலர்கள் வருவார்கள். வந்தாங்களா? வந்தாங்க. வாசியுங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 2:2. வெளிப்படுத்தின விசேஷம் 2:2. அவர்களை
அப்போஸ்தலனாகி போய் உயிரோடு இருக்கும்போதே எபேசு சபையில் ரொம்ப நாள் தங்கியிருந்தோன்னு அவர் சொன்னார், நான் போன பின்புன்னா வீட்டுக்கு போன பின்பு இல்லை, நான் பரலோகத்திற்கு போன பின்பு மந்தையே தப்ப விடாத ஓநாய்கள் வரும், அப்போஸ்தலர் என்று சொல்லி கொண்டு வருவார்கள், எச்சரிக்கையாருங்கள். இது கிட்டத்தட்ட கிபி 50-60களுக்குள்ளே நடக்குது. எபேசு சபைக்கு ஆண்டவர் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் மூலமே பேசும்போது 95 கிட்டத்தட்ட 35 வருஷம் கழிச்சு பேசுகிறார். அப்போ என்ன சொல்கிறாரு, அந்த எபேசு சபை அதை மெச்சிக்கொள்ளும்போது எதை குறித்து மெச்சிக்கொள்கிறாரு, அப்போஸ்தலர் அல்லாதவர்களை அப்போஸ்தலர் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்ட. எப்படி சிலர் சொல்கிறாங்க அது வந்து உண்மை அப்போஸ்தலர் போலி அப்போஸ்தலர் எப்படின்னு, அன்னைக்கு உண்மை இருந்தாங்க போலி இருந்தாங்க, அப்படி அல்ல. அப்போஸ்தலர் யாருன்று எபேசு சபையில் உள்ளவங்களுக்கு கரெக்டாக தெரியும், பவுல் சொல்லி கொடுத்துருக்கிறார், அவர் ஊழியை செய்த போது தெரியும் அப்போஸ்தலர்னா யாரு, யாரு தான் அப்போஸ்தலனா இருக்க முடியும்னு தெரியும். அதுக்கு பிறகு இப்போ சில நான் கொஞ்சம் பேர் வர்றான் வந்துட்டு நான் அப்போஸ்தலன் சொல்கிறான், அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க எதற்கு எப்படி அப்போஸ்தலனா இருக்க முடியாதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏசு கிறிஸ்து அதை மெச்சிக்கொள்கிறார், நீ வந்து அப்போஸ்தலன் இல்லாதவன் தன் அப்போஸ்தலன் சொன்னால் நீ கண்டுபிடிச்சிட்ட, பாராட்டுறார். ரிக்கி சிலர் சொல்லுகிறார்கள் அதெல்லாம் நமக்கு வேலை கிடையாது, ஆண்டவர் பார்த்து கொள்ளட்டும். இங்கே வந்து ஒரு போலித்தனத்தை இவர்கள் கண்டுபிடித்ததே ஆண்டவர் பெருமையாக சொல்கிறாரு, அதை முதல்ல பெருமையாக சொல்கிறார். அப்போ வந்து அதை கண்டுபிடிக்கலன்னா அதை கண்டிச்சிருப்பார். ஆகையினாலே யாரும் என்னவும் சொல்லிவிட்டு போகட்டும் என்றால் அப்படி சொல்லுகிறவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கணக்கு கொடுக்கணும். இது வந்து சில சொல்கிறாங்க நம்ம ஊழியத்தை நம்ம பார்ப்போம், சொல்கிறவன் சொல்லிட்டு போட்டணும், சொல்கிறவன் சொல்லிட்டு போயிட்டு இருந்தால் இவங்க இப்படி சொல்லியிருந்தால் ஆண்டவர்களை கண்டித்திருப்பார். ஏனென்றால் அடுத்த சபைகளுக்கு வரும்போது எசபேலுன்னு தன்னை தீர்க்க தரிசி என்று சொல்லுகிற எசபேலுன்னு ஸ்திரியானவள் அவளை வந்து இடம் கொடுத்துருக்கிறான்னு அவங்களை கண்டிக்கிறாரு சபை. இங்கே வந்து இவங்க தடுத்தாங்க, அங்கே அனுமதிச்சாங்க, அனுமதிச்சதை கண்டிக்கிறார். ஆகையினாலே நாம் வந்து ஜாக்கிரதை இல்லாமல் இப்படி போலியானவர்களை வரவேற்று செய்தால் அது கர்த்தருக்கு விரோதமான செயலாய் காணப்படுகிறது. கள்ளப்போசல் இருந்தார்கள். அதே போல உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்த எல்லாரும் அப்போஸ்தலனாகி விடவில்லை. என நம்ம பார்க்குறோம் இயேசு உயிர்த்தெழுந்த போது முதல்ல அவர் பார்த்தது பெண்கள், அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 500 அதிகமான பேர். 1 Corinthians 15 போல் சொல்கிறாரு அதற்கு பிறகு 500 ஆண்டவர் ஒரே வேளையில் தரிசனமானார், அவர்களில் இன்னால் சிலர் இருக்கிறார்கள் நித்திரை அடைந்து விட்டார்கள். ஆண்டவருக்கு அவன் நேரை பார்த்தாலே ரத்த சாட்சியை தான் மறிக்கணும், அது ஒரு வந்து எழுதப்படாத ஒரு விதி போல. நேரடியாக உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தாலே அவர்கள் வந்து ரத்த சாட்சியை தான் அவங்க அப்படி தான் மறுத்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து 500 அப்போஸ்தலர்ன்னு சொல்லலை, அவங்கள வந்து பார்த்ததுனாலே அவர்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லப்படவில்லை. ஆகையினாலே அப்போஸ்தலர் என்று சொல்லும் பொழுது அப்போ இந்த சிறப்பு அப்போஸ்தலர் ஆகிய பவுல் யாக்கோபு அதற்கு மேலே அப்போஸ்தலர் என்று சிலர் சொல்லப்பட்டார்கள், ஏன் கள்ள அப்போஸ்தலர் என்றால் யார், இவைகளை நாம் பார்த்து விட்டோம். அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது அந்த அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து ஒரு காரியம். அப்போஸ்தலனாகிய பவுல் 12வது அப்போஸ்தலரா 13வது அப்போஸ்தலரா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. என்ன கேள்வி என்றால் சிலர் சொல்கிறார்கள் அப்போஸ்தலனாகிய யூதாஸ் மரித்த பிறகு தற்கொலை செய்தது பிறகு அவருக்கு பதிலாக மத்தியா என்பவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சிலர் சொல்லுகிறார்கள் மத்தியா என்பவருடைய தேர்ந்தெடுப்பு அது தேவன் தேர்ந்தெடுக்கவில்லை, இவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். ஆனபடியினாலே ஆண்டவர் அதை புறக்கணித்து விட்டு அப்போஸ்தலனாகிய பவுலை தான் 12வது இடத்திற்காய் வைத்திருந்தார் என்று சொல்லுகிறார்கள். வேறு இன்னொரு சாராதராகிய வேதாகம உள்ளனர்கள் இல்லை, 12வது இடம் அது மத்தியாவதான், அது தெரிந்தெடுத்தது சரிதான், அப்போஸ்தலனாகிய பவுல் 13 அது சிறப்பு அப்போஸ்தலன் என்று சொல்லலாம் என்று சொல்லுகிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள் மத்தியா அப்போஸ்தலனாகிய பவுல் 12வதற்கு வந்திருக்கணும். அவங்க என்ன வாதங்களை முன்வைக்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்து 12 அவர் தான் தேர்ந்தெடுத்தார், மத்தியாவை இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே போல பவுல இயேசு நேரடியாக தேர்ந்தெடுத்தார், அதனால இயேசு பவுல் 12வது என்று சொல்கிறாங்க. அதே போல 12 இயேசு தேர்ந்தெடுத்தது போல அப்போஸ்தலனாகிய பவுலை அவர் நேரடியாக தேர்ந்தெடுக்கிறார், அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9வது அதிகாரம். அதே போல இயேசு கிறிஸ்து நேரடியாக மத்தியாவை தேர்ந்தெடுன்னு இவங்களுக்கு கட்டளை கொடுக்கல, மத்தியாவை தேர்ந்தெடுப்பாயாக, நீ யாருக்கும் தரிசனமாக்கி சொல்லலை, அவருக்கு தரிசனமாகலையே என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அதே போல பரிசுத்தா வேண்டிய ஞான ஸ்நானம் வரல, அது அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தில் தான் வருது, இவங்க 1வது அதிகாரத்தில் இது பண்ணிடுறாங்க, 1:8 அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க.
அதே போல அப்போஸ்தல நடவடிக்கைகளில் வந்து அதற்கப்புறம் மத்தியாவுனுடைய ஊழியம் பிரதானமாக பார்க்க முடியாது, பவுலுடைய ஊழியத்தை தான் பிரதானமாக பார்க்க முடியும். ஆகையினாலே மத்தியாவை குறித்த செய்திகள் பிறகு வந்து ரொம்ப கேட்க முடியாது. மத்தியாவை குறித்து அதற்கப்புறம் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? பவுலை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆகையினாலே மத்தியாவை அப்போஸ்தலர் என்று சொல்லக்கூடாது. அது மனிதனுடைய தேர்ந்தெடுப்பு, அது வந்து சீட்டு போட்டது, அது வந்து தேவனுடைய தேர்ந்தெடுப்பு அல்ல என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆனால் நாம் பார்க்க வேண்டியது அது கிடையாது, சரி கிடையாது. எது சரி என்றால் அப்போஸ்தலனாகிய மத்தியா 12வது இடத்து தேர்ந்தெடுக்கப்பட்டது சரிதான், பவுல் 13வது அப்போஸ்தலர், சிறப்பு அப்போஸ்தலர். அது ஏன் என்று சொல்லி பார்ப்போம். முதல் அப்போஸ்தல நடவடிக்கையில் முதலாவது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் அதிகாரத்தோடு தான் அவர்கள் செய்கிறார்கள். எப்படி? வசன வாசியுங்கள், அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 24-25. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 24-25. இவங்க வந்து இப்போ ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுறாங்க. என்ன ஜெபம் பண்ணுறாங்க? ஆண்டவரே, யூதாசுக்கு பதிலாக நீர் தெரிந்து கொள்ள உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணதற்கு பிறகுதான் இதை தெரிந்தெடுக்கிறார்கள். அதற்கு அடையாளமாக என்ன செய்கிறார்கள்? சீட்டு போடுகிறார்கள். சீட்டு போடுவதை குறித்து நீதிமொழிகள் 16:33 பார்க்கிறோம். சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கத்தரால் வரும். பழையற்பாட்டு முறை, ஆனால் காரிய சித்தி கத்தர் கொடுப்பார் என்கிற விசுவாசத்தில் தான் செய்தது. அதே போல அவர்கள் வந்து அந்த 1வது அதிகாரத்தில் வந்து பரிசுத்தாவின் ஞானசனத்தை பெற்றுக்கொள்ளவில்லை, அந்த பலனை பெற்றுக்கொள்ளவில்லை. அது எதற்கு? ஆண்டவருக்கு உலகங்கு சாட்சியாக இருப்பதற்கு. அது பெற்றுக்கொள்ளாததுனாலே ஒரு முடிவெடுக்கவும் தகுதி இல்லாதவர்கள் என்று சொல்லக்கூடாது, அதை வைத்து சொல்லக்கூடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார், அதற்கு முன்பதாக வேறு அதிகாரம் கொடுத்துட்டாரு. அதே போல பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் வேறொரு புறஜாதிகளுக்கான அப்போஸ்தல ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர். நாம் வந்து அப்போஸ்தலர் 15 பார்த்தோம். அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் உடைய மனம் திரும்புதலுக்கு முன்பதாக இவர் 12வது அப்போஸ்தலனாக மத்திய கூறப்படுகிறார். வசனம் வாசியுங்கள், அப்போஸ்தல நடவடிக்கை 2வது அதிகாரம் 14வது வசனம், அப்போஸ்தலர் 2:14. அப்பொழுது பேதுரு 11வரோடும் கூட நின்று, பேதுரு 11வரோடு கூட நின்று, அந்த 11வது யார்? பேதுருவும் சேர்த்தா 12, அந்த மிச்சம் 11 இப்போ யார் வருவா? மத்தியாவும் வருவார். அதே போல அப்போஸ்தல நடவடிக்கைகள் 6வது அதிகாரம் 2வது வசனம், அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியில்லை. 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, இப்போ பவுல் வரல, பவுல் வர்றதுக்கு முன்னே 12, அப்போ அந்த 12 யாரு? பரிசுத்தாவின் ஞானசனத்தை பெற்ற பிறகு அவங்களுக்கு ஒருவேளை வந்து இவங்க சிலர் சொல்வது போல அவங்க தப்பாக செய்துட்டாங்கன்னு அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்லியிருக்கலாமே, சொல்லலை. 12, அதற்கு பிறகு 12வதாக மத்தியாவும் இருக்கிறார். அதற்கு முன்பதாக 11 தான் இருக்கு. ஏஸ், இவங்க தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக 11 தான் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 24வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தால் தெரியும். அதே போல 12 இடத்துலேருந்து பவுல் தன்னை வேறு விரிக்கிறார். எங்கே சொல்கிறாரு? 1 கொரிந்தியர் 15:5 பவுல் சொல்லுகிறார், கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அப்போ யார்? 11 அந்த இடத்துல யார் வர்றாரு? மத்தியாவும் அங்கு வந்து விடுகிறார். அப்போ வந்து மத்தியாவை பற்றி ரொம்ப சொல்லப்படவில்லை என்று சிலர் கேட்கிறார்கள். மத்தியாவை பற்றி மட்டுமா சொல்லப்படவில்லை, தோமாவை பற்றி சொல்லப்படவில்லை, இயேசு கிறிஸ்துவின் அநேக சீஷர்களை குறித்து சொல்லப்படவில்லை. சொல்லப்பட்டது பேதுரு, யோவான், யாக்கோபு, அடுத்ததாக அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து. ஒருவரை குறித்து இங்கே சொல்லப்படாததுனாலே அவர்கள் அப்போஸ்தலர் அல்ல என்று ஆகிவிடாது. ஆகையினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் சிறப்பு அப்போஸ்தலர், 12வது அப்போஸ்தலர் அல்ல என்று சொல்லி அறிய முடிகிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டியது அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் என்ன? அவங்க ஏன் தங்களை அப்போஸ்தலன் சொன்னாங்க? ஒரு ஆதி நூற்றாண்டு முதல் நூற்றாண்டு சபையிலே ஒருத்தர் தன் அப்போஸ்தலன் சொல்லணும்னு சொன்னால் எப்படி கண்டுபிடிக்கிறது? வாசியுங்கள், 2 கொரிந்தியர் 12:12. அப்போஸ்தலருக்குரிய சகல அடையாளங்கள் எல்லாவித பொறுமையோடும்
அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள் நடப்பிக்கப்பட்டதே. இது என்ன சொல்ல வருகிறது? ஒருத்தர் அப்போஸ்தலனா இருந்தா அதிசயம் அற்புதம் வல்லமை உங்களுக்குள் நடப்பிக்கப்பட்டதே. அதிசயம்னு சொன்னா என்னது? சின்ன காரியம் இல்லை. அப்போஸ்தலனுக்குள்ள இருந்தது சுகம் அளிக்கிற வரம். அவங்க வந்து தேவாலயத்துக்கு போறாங்க, பிச்சைக்காரன் பிச்சை கேட்கறான், அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு தர பணம் இல்லை, என்கிட்ட வேற ஒண்ணு இருக்குது, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், அசனாகி இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட. உடனே எழுந்து நடக்கிறான், பெரிய அதிசயம். மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார்கள், நிழல் பட்டு சொஸ்தமாகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலை வந்து குற்றுயிராக்குகிறார்கள், அவனை வந்து கல்லறிந்து விழுந்து செத்து போனான் என்று சொல்லுகிறார்கள், அவன் எழுந்து நடந்து வருகிறார். இப்படி அநேக அடையாளங்கள், எப்பேற்பட்ட வியாதிக்காரனா இருந்தாலும் சரி. அதே போல அவர் ஒரு பிரசங்கம் வந்து ராமுழுகம் பிரசங்கித்த போது ஐத்திகம் என்கிற ஒரு வாலிபன் மேலிருந்து உறங்கி கீழே விழுந்து மரித்தான். நான் பாஸ்டா இருந்திருந்தா என்ன கதையா இருக்கும் அங்க? அப்படி நடந்திருந்தா அவ்வளவுதான், வழக்கு பதிவு பண்ணிருக்கும். பவுல் என்ன செய்கிறார்? அவனை கட்டி பிடிக்கிறார், உயிர் வருகிறது. இப்படிப்பட்ட விசேஷித்த அடையாளங்கள் அப்போஸ்தலனால் மட்டும்தான் செய்ய முடிந்தது. பேதுரு செய்தார், பவுல் செய்தார், அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். அதை தான் சொல்றாரு, கள்ள அப்போஸ்தலர்களால் இதை ஒன்றும் செய்ய முடியாது. அதான் வேறுபடுத்துகிறார், போலி அப்போஸ்தலர்கள்னு சொல்லுகிறவர்கள் இவைகளை செய்ய முடியாது. அப்படின்னா அப்போஸ்தலர் என்றால் அப்போஸ்தலருக்குரிய சகல அடையாளங்கள் இருக்கணும், இல்லைன்னா அப்போஸ்தலர் கிடையாது. எபிரேயர்களது நிருபம் 1:2-3:4 முதலாவது கர்த்தர் மூலமே அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்புவித்துக் கொள்வோம்? அடையாளம் அற்புதம் பலவிதமான பலத்த செய்கைகள், இதுதான் மார்க் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் அன் அப்போஸ்தல். இது பிரதானமான காரியம். அடுத்ததாக எது? இது இது மட்டும் அல்ல, இயேசு கிறிஸ்துவோடல அந்த சந்திப்பு இருக்கணும் மட்டுமல்ல, இவர்களெல்லாம் இரத்த சாட்சியாக மறித்தார்கள். இதெல்லாம் வந்து அப்போஸ்தலனாகிய யோவானை தவிர அவர்கள் அனைவரும் இரத்த சாட்சியாக மறித்தார்கள். இதுதான் அடையாளம். கள்ள அப்போஸ்தலர்கள் இது ஒன்றும் செய்யலை மட்டுமல்ல, இவர்களுக்கு அப்போஸ்தலருடைய அடையாளம் சொல்லும் வேத வாக்கியங்களை கொண்டு வருவதற்கு தேவனிடத்திலிருந்து பெற்று சபைக்கு கொடுப்பதற்கான விசேஷித்த ஆவியின் அருளப்பாடு இருந்தது. கள்ள அப்போஸ்தலர்களுக்கு அது கிடையாது. சிலர் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், இந்த அற்புத அடையாளங்கள் என்று சொல்லக்கூடியது அடையாளங்கள் மட்டும் சொல்லக்கூடாது என்று சொல்லி சில காரியங்களை சொல்றாங்க. அடையாளம்னு சொல்லும் பொழுது அற்புதம் மட்டுமா சொல்லியிருக்குது? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பற்றி பார்க்கும் பொழுது துணியில் சுற்றப்பட்டிருக்கு காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் இருக்குது. பவுல் எனக்கு பெரிய கையெழுத்தை பார்த்தா இதுவே அடையாளம் சொல்றாரு. இப்படியெல்லாம் சொல்லி சில காரியங்களை வந்து சொல்லி சமாளிக்க பார்க்கிறார்கள். ஆனால் நேரடியாக இந்த வசனங்களிலே பார்க்கும் பொழுது அடையாளம் அற்புதம்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே. அடுத்ததாக சபைகளுக்கு நிர்மலதும் பொழுது சுவிசேஷம் உங்களிடத்தில் பரிசுத்தாவியோடும் வல்லமையோடும் வந்ததுன்னு சொல்லுவார். அப்போஸ்தலர் அங்கே போனாலே அங்கு வந்து மிகப்பெரிய அடையாளங்கள் ஒரு இடத்திற்கு புதியதாய் போகும்போது நடக்க ஆரம்பித்தது. அதனால்தான் இவர்களுக்கு வந்து பயப்பட ஆரம்பித்தார்கள். நம்ம அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே நாம் பார்க்கும் பொழுது 3 பார்க்கும் பொழுது பேதுரு சொல்றார், 12 இஸ்ரவேலரை இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறதென்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? எங்க சுய இதில் இல்லை, ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்த விசேஷித்த இதனாலே அவர்கள் இவைகளை செய்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல 4 பார்க்கிறோம், 7 அவர்களை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்கிறாங்க. இதெல்லாம் வந்து பயம் உண்டாயிற்று. 15 அப்பொழுது அவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போக முடியும் கட்டளையிட்டு தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டு இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம், எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதை நாம் அதை இல்லை என்று சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 4 உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி
அடையாளங்கள். அடுத்ததாக ஐந்தாவது அதிகாரம் 14 வாசிக்கிறேன். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் கத்தரிடமாக விசுவாசம் உள்ளவர்களாய் கத்தரிடமாய் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாடிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகின அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதியில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாடிகளை அசுத்தாவிகள் பாதிக்கப்பட்டவர்கள் எருசலேமுக்கு கொண்டு வந்தனர். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். 100% சுகம். இன்னைக்கு சிலர் சொல்றது சுகமானா எனக்கு வல்லமை இருக்குதுன்னு, சுகம் ஆகலைன்னா உனக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்றான். அப்படி பார்த்தா அப்போ சில 3 வந்து சப்பானி வந்து அவன் விசுவாசித்தானா எனக்கு சுகம் கிடைக்கும்னு. அவன் சுகம் கிடைக்கும்னே எதிர்பார்க்கல, அவன் எதிர்பார்த்தது ஏதாவது பிச்சை கிடைக்கும்னு எதிர்பார்த்த. இவங்க சொல்றாங்க என்கிட்ட பிச்சை தர்றதுக்குள்ள என்கிட்ட வேற ஒன்று இருக்கு தர்றேன்னு. இப்போ தேர் இஸ் நோ ப்ரீரிக்வசிட் ஃபார் ஃபெய்த் ஃபார் ஹீலிங். அவர்கள் எல்லாரும் சுகமாக்கப்பட்டார்கள். 100% விடுதலை, இன்ஸ்டன்ட். என்ன வியாதியாக இருக்கட்டும், ஒரு வார்த்தை. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதங்களையும் சரி, அப்போஸ்தலருடைய அற்புதங்களையும் சரி, ஒரே ஒரு தொடுதல், ஒரே ஒரு வார்த்தை. அசுத்தாவே விட்டு போம்பாங்க, அவ்வளோதான் போகும், எழுந்திருப்பாங்க, எழுந்திருப்பாங்க. எப்பேற்பட்ட நோயாக இருக்கட்டும், என்ன மறித்தா கட்டி பிடிப்பாங்க, தொடுவாங்க, உயிர் திரும்ப வரும். இதுதான் அப்போஸ்தலருக்குரிய அடையாளம். ஆகையினாலே இந்த அடையாளங்கள் அவர்களுக்கு பிறகு செய்யப்படவில்லை, இன்று வரைக்கும் பார்க்க முடியவில்லை. ஆண்டவர் சுகப்படுத்துறாரா? சுகப்படுத்துறாரு. அற்புதம் செய்கிறார், அற்புதம் செய்கிறார். ஜெபிக்கும் போது கேட்கிறாரா? கேட்காது, நடக்குது. வரம் இருப்பதனால இல்லை. ஏன்னா நம்ம ஜெபிக்கிற எல்லாரும் சுகம் பெறதில்லை. ஜெபிக்கிற எல்லாருக்கும் அற்புதம் நடக்கிறது, ஜெபித்த உடனே எல்லாம் நடக்கிறதில்லை. கர்த்தர் நம்மை கொண்டு செய்கிறார். ஆனால் இந்த வரம் இருக்கிறது போல இன்றைக்கு இல்லை. வரம் இன்றைக்கு அப்படி இருந்தது என்று சொன்னால் இன்றைக்கு கொரோனா நோயாளிகள் அநேகர் பயன்பெற்றிருப்பார்கள். இந்த காலகட்டத்தில் அப்படி இருந்ததுன்னா அப்போ சிலராக இருந்திருந்தால் என்ன செய்திருக்கும், அவர்களுக்கு இந்த மாஸ்க் ஒன்றும் தேவைப்பட்டிருக்காது, அவங்க கை வச்சா சுகமாயிருக்கும். ஆகையினாலே அப்போ சிலருக்குடைய அடையாளங்களை பார்க்க வேண்டும். முக்கியமாக இன்றைக்கு அப்போ சிலர்கள் இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். ஆர் தேர் அப்போஸ்டல்ஸ் டுடே? இன்றைக்கு அப்போ சிலர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்கிற கேள்வி வரும்போது, நாம் இதுவரை கடந்த வாரம் இந்த வாரம் எல்லாம் கவனித்ததை வைத்து கவனத்தில் பார்க்கும் பொழுது நாம் பார்க்க வேண்டியது அப்போஸ்தல வரம் சபைக்கு அஸ்திபாரமானது. ஒரு வசனம் வாசியுங்கள், எபேசியர் 2:19-20. சபை எதிர்மேல் கட்டப்படுகிறது. அப்போஸ்தலர்களுக்கு தேவன் அருளத்தீத வெளிப்பாடு, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள், அவர்களுக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாடு இந்த கர்த்தருடைய வேதாகமம், இந்த அதுக்கே மூலைக்கல் இயேசு கிறிஸ்து. இதற்கு மேலே தான், கர்த்தருடைய வார்த்தைக்கு மேலே தான் சபை எழுப்பப்பட்டு வருகிறது. அதில் தான் இன்றைக்கு சுவிசேஷகர் வந்து ரட்சிக்க ஒரு நபரை ரட்சிப்பு நடத்தி கொண்டு வரணும், அவர்களை போதகவரம் இருக்கிறவர்கள் போதிக்கணும், மேய்ப்பராக இருக்கிறவர்கள் அவரை மேய்க்கணும். அப்படியே எழும்பி எழும்பி வரும். அப்போஸ்தலர் வந்து அந்த அஸ்திபார பணி ஃபவுண்டேஷன் வேலை வந்து அவங்க போட்டது, அது வந்து போட தேவையில்லை. மட்டுமல்ல, இன்னொரு வசனம் வாசியுங்கள், எபேசியர் 3:5. இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டா இருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த அறிவினது அப்போஸ்தலன் எப்போ பேதுரு அங்கீகரிக்கிறான் பார்த்தோம், இந்த விசேஷத்தை. இதுதான் அஸ்திபாரம், இதுதான் ரகசியம்னு சொல்றார். 3 புறஜாதிகள் சுவிசேஷத்திலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார். இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தினார், சபையின் அஸ்திபாரம். மட்டுமல்ல, அப்போஸ்தலருக்கு இருக்க வேண்டிய தகுதிகளை இன்றைக்கு யாரும் பூர்த்தி செய்ய முடியாது. ஏனென்றால் அப்போஸ்தலர் யார்? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு நேரடியாக உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்துருக்கணும். ஒரு வசன வாசியுங்கள், 1 Cor 9:1. நான் அப்போஸ்தலன் அல்லவா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கவில்லையா? நேரடியான தரிசனம் பெற்றிருக்க வேண்டும், அது இன்றைக்கு சாத்தியமில்லை. அடுத்ததாக 2 Cor 12:12 அப்போஸ்தலருக்குடைய அடையாளங்கள் செய்யப்பட வேண்டும். அது அப்போஸ்தலருடைய காலத்திற்கு பிறகு ஒருவர் செய்ததாகவும் சரித்திரத்திலே நமக்கு ஆதாரபூர்வமாக இல்லை. அதே போல 1 Cor
இரண்டாவது அதிகாரம் 4-5 வசனங்கள் சொல்கிறது, உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கம் மனுஷ ஞானத்துக்குரிய நியாயவசனிப்பாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு கொடுத்த அந்த சிறப்பு வரத்தை பற்றி பேசுகிறார். மட்டுமல்ல, அப்போஸ்தலர்களுக்கு வேதாகமத்தினுடைய, நாம் இன்றைக்கு படிக்கிற வேதாகமத்தினுடைய வார்த்தைகளை பெறுவதற்குரிய விசேஷித்த கிருபை உண்டாயிருந்தது. ஒரு வசனம் வாசியுங்கள், யோவான் சுவிசேஷம் 16:13 வசனம். இயேசு கிறிஸ்து பரமேறதுக்குன்னு அப்போஸ்தலர்கிட்ட சொல்றாரு, அவர் வரும்போது நான் உங்களுக்கு சொல்லி தந்தத உங்களுக்கு நினைப்பூட்டி அது என்ன செய்வார், எழுத வைப்பார். எழுத எதுக்கு எழுத வைக்கணும், ஒவ்வொரு தடவையும் அஸ்திபாரம் போட்டுட்டு இருக்க முடியாது. அப்ப அவங்க போன பிறகு நம்ம தேற்றப்படணும், நம்ம வந்து கத்தருக்குள் வளரணும்னா அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததை நினைவுக்கு கொண்டு வந்து எழுதும்படி வைத்து அந்த கர்த்தருடைய வார்த்தை நம்மை தேற்றும் போதிக்கும். 2 பேதுரு 1:19 வசனம், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்குண்டு, பொழுது விடிந்து விடிவெளி உங்கள் இருதயங்கள் உதிக்கமல்லும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போல வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இப்போ கர்த்தருடைய வசனம் கொடுக்கப்பட்டது, அவங்கள் மூலமா நமக்கு வசனம் வந்தது. தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள், 21 தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்தில் மனுஷனுடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்தாவில் ஏவப்பட்டு பேசினார்கள். தீர்க்க தரிசனம் இன்னைக்கு இப்போ சிலர் சொல்றது போல அல்ல, இவர்களுக்கு பரிசுத்தாவின் அருளப்பாடுன கிளச்சி கிடைத்து எழுதினதை சொல்றார். இது வந்து இதுதான் நமக்கு இன்றைக்கு வேதமே வெளிச்சமாக இருக்கிறது. ஆகையினாலே அப்போஸ்தலவரம் இன்றைக்கு தொடரவில்லை. சிலர் சொல்லுகிறார்கள், இயேசு அவர்களை தெரிந்து கொண்டது போல எங்களை எங்களுக்கு இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார், எங்களுக்கும் தரிசனமாயிருக்கிறார் என்று சொல்லி. நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சரித்திரத்திலையும் சரி, தேவனால் சரித்திரத்தில் பயன்படுத்தப்பட்ட எந்த ஒரு பரிசுத்தவனும் தன்னை அப்போஸ்தலன் என்று சொல்ல துணிந்ததே இல்லை. நீங்கள் வந்து 20 நூற்றாண்டாகுது, இன்னைக்கு நேர்த்திக்கு இல்லை, இன்னைக்கு தான் கிறிஸ்தவம் வந்துருக்குன்னு இல்லை, 20 நூற்றாண்டாக நீங்கள் படித்து பாருங்கள் எந்த ஒரு நபரும், சீர்திருத்தவாதிகளாக இருக்கட்டும் மிஷினரிகளாக இருக்கட்டும், நான் அப்போஸ்தலன் என்று ஒருவர் கூட தைரியமாக சொன்னதில்லை. இன்றைக்கு கூட தைரியமாக உண்மையாக கத்தருக்கு பயப்படுறவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்கள சில இன்னொரு சில சொல்ல நிறைய இடங்களை சபை ஸ்தாபித்தாலும் இவர் அப்போ சில ஊழியத்தை செய்தாருன்னு அவர்களுடைய புரிந்து கொள்ளுதல் அப்படி. ஆனால் உண்மையாக அவங்களும் அந்த தைரியம் இருக்காது, ஏனென்றால் அப்போ சிலன்னு சொல்றது வந்து சாதாரண காரியம் இல்லை. அதே போல அப்போ சில சொந்த வாழ்க்கையை பாருங்க, அவங்களோட சபை சரித்திரத்தில் பாருங்க, இன்றைக்கு பாருங்க. அப்போ சிலாக இருந்தவர்கள் துன்பப்பட்டார்கள், அவர்கள் தங்களுக்குன்னு சொத்தே வைக்கல, சொத்து வைக்கக்கூடாது. ஒரு இடத்துல போனா அங்கே இருந்துட்டு தங்களுடைய கூட்டத்தை பிரிக்கக்கூடாது. இன்றைக்கு பாருங்க, அப்போஸ்தலன் சில சொல்கிறவர்கள் இருக்கிறதை பிரிப்பது உள்ளதிலே ரொம்ப லேவிஷ் லைஃப் ஸ்டைல். அப்போஸ்தலன் பார்த்தா அது ஒன்றும் கிடையாது, அவர்களுக்கு அது இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு எப்படி மாறுதரமாய் நடக்கிறது. ஆகையினாலே இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் இல்லை, அது அஸ்திபாரமானது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வேதாகமாக கொடுக்கப்பட வேண்டியதற்கான ஒரு காலத்திற்கு உட்பட்டது. அதே போல அப்போஸ்தலர்கள் தொடர்ந்து தங்களுக்கு பிறகு எந்த அப்போஸ்தலரையும் ஏற்படுத்தப்படவில்லை, ஏற்படுத்தலை. அதுக்கு பிறகு எங்களுக்கு பிறகு நீங்கள் சக்சஸ் ஆகணும், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சிலர் வந்து இப்போ கத்தோலிக்க சபை என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், அப்போஸ்தலர் இருந்தாங்க, அதற்கு பிறகு அவங்க அடுத்த அப்போஸ்தலர் ஏற்படுத்துகிறாங்க. அப்படியே பேதுரு வந்து ரோமுக்கு வந்து அவர் வந்து பிஷப் ஆயிட்டாரு, அவர் போப் ஆயிட்டாரு, அதற்கு பிறகு ஒவ்வொரு போப்பாரு அந்த அப்போஸ்தலிக் சக்சஷன் சொல்கிறாங்க. அதற்கு பிறகு தொடர்ந்து நாங்கள் தான் அப்போஸ்தலர்னு சொல்லி இன்றைக்கு போப்புகள் தான், கத்தோலிக்க போப்புகள் அவர்கள் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆனால் அது உண்மை கிடையாது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது வேதாகமத்தின் பூர்வமாக நாம் பார்க்கும் பொழுது இல்லை. இப்போ மத்தைய 16:16 வந்து பேதுரு சொல்றார், நீரே கிறிஸ்துன்னு சொல்லி. அப்போ சொல்றாரு, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. அப்போ பேதுருக்கு மேல ஆண்டவர் சபையை கட்டினாருன்னு சொல்றாங்க. ஆனால் பேதுருக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறத்தை பத்ரோஸ் ஆண்டவர் சொன்ன வார்த்தை இந்த கல் என்று சொல்லக்கூடியது தன்னை சொல்றார், பெட்ரா பாறைன்னு சொல்றார். பேதுருக்குரிய அந்த வெளிப்பாட்டின் மீது இயேசு கிறிஸ்துவே, இயேசுவே கிறிஸ்து, தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிற அந்த வெளிப்பாட்டின் மீது தான் சபை கட்டப்படும். நம்ம பார்க்கிறோம் கிறிஸ்துவை மூளைக்கல்லாக இருக்கிறார். பேதுருவின் மேல் சபை கட்டப்படும் என்று சொல்லி சொல்லப்படவில்லை.
பேதுரு ஆதி சபையிலே வந்து பயன்படுத்தப்பட்டவர், தூணாயிருந்தவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று இயேசு சொன்னாலும், அவர் போப்பாகவோ அதற்கு மேலான அதிகாரம் உடையவராகவோ அவர் இருக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறார். சொல்ல போனால் நம்ம பவுலே அவரை எதிர்க்கிறார். கலாத்தியாவில் பார்க்கிறோம், முகமுகமாய் பேதுருவோடு எதிர்த்தேன்னு சொல்றார். பேதுரு வந்து இன்ஃபாலிபிள் அல்ல. அப்போஸ்தலர்கள் தங்களுக்கு அடுத்ததாக சக்சஸராட்டு, நாங்கள் போன பிறகு எங்களுக்கு அடுத்த தலைமுறை அப்போஸ்தல் என்று சொல்லப்படவில்லை. சொல்ல போனால் அப்போஸ்தலருக்கு கீழே மாணாக்கர்களாக இருந்தவங்க அப்போஸ்தலருடைய சீஷர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் என்று தான் அழைக்கப்பட்டாங்க. அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி அழைக்கப்படவில்லை. போதகர்களுக்கு அடுத்து போதகர்கள் வந்தாங்க, சுவிசேஷகர்கள் வந்தாங்க, மேய்ப்பர்கள் வர்றாங்க, பட்டணங்கள் தோறும் மூப்பர்கள் வர்றாங்க. ஆனால் அப்போஸ்தலர்கள் அடுத்ததாக அப்போஸ்தலர்கள் வரவில்லை. சபை சரித்திரத்திலும் பார்க்கும்போது, ஆதி சபை பிதாக்கள் பார்க்கும்போது தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லவில்லை. அப்போஸ்தலர்கள் யாரையும் நியமிக்கவில்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 12வது அதிகாரத்திலே, அக்காலத்தில் ஏரோது ராஜா சபையில் சிலரை துன்பப்படுத்தி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமா இருக்கிறது. அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். இப்போ அப்போஸ்தலனாகி யாக்கோபு, யோவானுக்கு சகோதரன் யாரு? யாக்கோபு. இது இயேசு கூட இருந்த போதே அப்போஸ்தலர், அவரை கொலை பண்ணியாச்சு. இப்ப கொலை பண்ணோன்னு என்ன செய்யல, இவங்க மற்றவங்கலாம் இருக்கிறாங்க. சரி, யூதாஸுக்கு பதிலாக மத்தியாவை இது பண்ணியாச்சு. அதே போல இவர் போயிட்டாரு, அடுத்த அப்போஸ்தலன் நியமிப்போம் என்று இவர்கள் யாரும் நியமிக்கவில்லை. அது முடிந்தது. ஏன் ஆண்டவர் அதற்கு பிறகு எடுக்கல? அப்ப இவங்க எப்படி நியமிக்க முடியும்? அது செய்யக்கூடாது. யூதாஸ் வந்து விழுந்து போனான், அந்த பணியை ஆண்டவர் கொடுத்த பணியை நிறைவேற்றல. அதுக்கு பதிலாக தேவன் ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். ஆனா இங்க என்ன செய்யல? அப்படி கிடையாது. கடைசியாக ஒரு காரியம், இன்றைக்கு அப்போஸ்தல ஊழியம் மீட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சிலர் வருகிறார்கள். நியூ அப்போஸ்டாலிக் ரிஃபர்மேஷன் என்று சொல்லி, புதிய அப்போஸ்தல சீர்திருத்தம். அதாவது இந்த 21வது நூற்றாண்டுல பீட்டர் வேக்னர் சொன்னவர், அவர் ஒரு கரிஸ்மேட்டிக் எழுத்தாளர், இப்போ இறந்துட்டார். அவரும் வேறு சிலரெல்லாம் சேர்ந்து, நாங்கள் முதல் நூற்றாண்டில் இருந்தது போல உலகெங்கும் ஒவ்வொரு சபைக்கும் அப்போஸ்தலர்கள் எழுப்ப போகிறோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு போதனையை செய்ய ஆரம்பித்தார்கள். என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அப்போஸ்தலர் தான் எல்லா ஊழியத்திலும் சிறந்தது, ஆகையினாலே ஒவ்வொரு சபைக்கும் அப்போஸ்தலர் இருக்க வேண்டும், அப்போஸ்தலர் இல்லாவிட்டால் சபையை நடத்த முடியாது. மட்டுமல்ல, இந்த அப்போஸ்தலர்களும் இயற்கைக்கு மீது அதிக அதிகாரத்தை உடையவர்களாக இருப்பார்கள், அற்புதங்களை செய்வார்கள், அடையாளங்களை செய்வார்கள் என்று சொல்லி, அப்பேற்பட்டவர்களை எழுப்புகிறோம் என்று சொல்லி ஒரு டயோசிஸை உருவாக்கி அப்போஸ்தலாய் சேர வேண்டுமென்றால் $100 பதிவு கட்டணம் கட்ட வேண்டும். இப்பொழுது $300 மேல் கூடியிருக்கிறது போல இருக்கு. அவர் வந்து ஆட்சி அப்போஸ்தலர் அப்படியே ஆகிட்டார்கள். ஒரு பட்டணத்திற்கு அப்போஸ்தலர், இப்படி ஒவ்வொரு துறைக்கும் இந்த அப்போஸ்தலர் என்று சொல்லி அப்போஸ்தலர் வியாபாரமாகி கொண்டிருக்கிறது. அதே போல அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், புதிய வெளிப்பாடுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். பைபிள் மட்டும் நமக்கு போதாது, அது வந்து அந்த காலத்துக்கு, இந்த காலத்துக்கு வந்து வேறு நிறைய காரியங்கள் தேவையாயிருக்கிறது. அதற்கு அப்போஸ்தலர்கள் தான் அதை, ஏனென்றால் அப்போஸ்தலர்கள் தான் வெளிப்பாடு பெற முடியும். அந்த அப்போஸ்தலருக்கு வெளிப்பாடு பெற முடியும்னு சொன்னதுனால இன்றைக்கு நாங்கள் வெளிப்பாடு பெறுகிறோம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அதே போல நாம் வந்து எல்லாவற்றிலும் ஒரு இழந்து போயிருக்கிறோம், பின்னோக்கி இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்னு சொன்னால் அப்போஸ்தல அந்த அதிகாரத்தை இருந்தால்தான் எல்லாத்துலேயும் நம்ம மேலே வர முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல ஒவ்வொரு பட்டணத்தில் வந்து ஒவ்வொரு ஆவி இருக்கிறது. இன்னைக்கு சிலர் செய்கிறாங்க, புதிய புதிய ஆவிக்கு பேரை சூட்டுறாங்க, அது அப்படி இது இப்படின்னு. ஒரு பட்டணத்தில் ஒரு சபைக்கு விரோதமாக இத்தனை ஆவி இருக்கிறது, அதுக்கு என்ன செய்யணும்? அது வந்து அப்போஸ்தலர் தான் அதை ஜெயிக்க முடியும், இல்லாட்டா சபை மேலோங்க முடியாது என்று சொல்லி விதவிதமான நூதனமான போதனைகளை, புதிய அப்போஸ்தலர் எழுப்புதல் என்று சொல்லி இன்றைக்கு பல அப்போஸ்தலர்கள் இன்றைக்கு பிரதிஷ்டை செய்யப்படுகிறார்கள், அனுப்பப்படுகிறார்கள், சொல்லப்படுகிறார்கள். இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முரணானது. நாம் அப்போஸ்தலரா, அப்போஸ்தலோஸ் என்று சொல்லும் பொழுது அனுப்பப்பட்டவன் என்றால் நம்ம மத்த 28:19, நீங்கள் பூமி எங்கும் போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுங்கள், நான் சொன்ன உபதேசம் பண்ணுங்கள், எனக்கு சாட்சிகளாயிருங்கள். அனுப்பப்பட்டவன் என்று சொல்லும்போது நம்ம எல்லாரும் அப்போஸ்தலர்கள் தான். அப்போஸ்தலர்கள் தான் சபை ஸ்தாபிக்க முடியுமா? அப்படி கிடையாது. அப்போஸ்தலர் சபை ஸ்தாபித்தார்கள். நாம் அனைவரும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். நாம் சுவிசேஷம் சொல்லுகிற இடத்துல சபைகள் உருவாக வேண்டும், கண்டிப்பாக அதை நாம் செய்ய வேண்டும். நாம் எல்லாரும் அனுப்பப்பட்டவர்கள். ஆனால் வேதாகமும் அப்போஸ்தல் சென்று வேறு பிரித்து கூறுகிற அந்த அப்போஸ்தல ஊழியம் முடிந்துவிட்டது. ஏனென்றால் தேவையில்லை.
ஏனென்றால் வேதாவசனம் நமக்கு கொடுக்கப்பட்டாகிவிட்டது, அஸ்திபாரம் போடப்பட்டாகிவிட்டது. அடுத்த நூற்றாண்டு சபைக்கு வேத வாக்கியங்களை தான் பின்பற்ற வேண்டும். அப்போஸ்தலர் சொல்லி போயிருக்கிறார்கள், நான் போவதற்குன்றதாக பிரயத்தனம் பண்ணுவேன், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் உண்டு, இதற்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இன்றைக்கு தங்களை அப்போஸ்தலர் என்று ஒருவர் சொல்லி வருவார் என்று சொன்னால் எச்சரிக்கையாயிருங்கள். சிலர் வந்து அறியாமல் சொல்லுவாங்க, அப்போஸ்தலர் ஊழியை நிறைவேற்றார், பல இடங்களில் சபை ஸ்தாபித்தார். அது வந்து நல்லது, பாராட்டப்பட வேண்டியது. பல இடங்களில் ஊழியம் செய்வது, சபைகளை ஸ்தாபிப்பது என்பது சொல்வது தேவனவரை பயன்படுத்தினார் இல்லை என்று சொல்லவில்லை. அதற்கு வந்து பைபிளில் சொல்லியிருக்கிற அப்போஸ்தலனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சுவிசேஷம் சொல்ல வேண்டியது எல்லாருடைய கடமை. சபைகள் வருகிறதா கர்த்தருடைய நாமக்கம் மகிமைப்படுகிறாரா சந்தோஷம், கர்த்தர் பயன்படுத்துகிறாரா சந்தோஷம். அப்போஸ்தலனாக இருந்தால் தான் அதை செய்யணும்னு அல்ல. புதிய ஏற்பாட்டில் யாரும் அவர்களை அடுத்த தலைமுறை அப்போஸ்தலன் நியமிக்கவில்லை. நியமிக்காவிட்டாலும் சபைகள் ஸ்தாபித்தார்கள், செய்யப்பட்டு கொண்டே வந்தார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு வசனத்தை பார்த்து நிறைவு செய்வோம். யூதா 3 வசனம். பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்து நூலனாக இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியம் என்று கண்டது. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாய் புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனை நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியே நுழைந்திருக்கிறார்கள். ஒரு விசை கொடுக்கப்பட்ட விசுவாசம், ஒன்ஸ் டெலிவர்டு, தினசரி அல்ல, ஒருக்கா கொடுக்கப்பட்டாச்சு. இதற்காக நீங்கள் போராடணும், இதை நிலைநிறுத்தணும், இதற்கு சாட்சியாக இருக்கணும். அப்போ இன்றைக்கு தன்னை அப்போஸ்தலர் என்று ஒருவர் சொல்லுகிறார் என்றால் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். அவங்க சிலர் இடத்துல அவங்க தங்களை சொல்ல மாட்டாங்க, வேறு சிலர் இவளுக்கு பெயர் கூட்டுவார். எந்த அளவிலே அவர்கள் அவர் அப்போஸ்தல ஊழியத்தை நிறைவேற்றினாங்க. அவர்கள் சிலர் அறியாமல் செய்கிறார்கள். அனுப்பப்பட்டவன் என்கிற அர்த்தத்திலே நம்ம எல்லாரும் அப்போஸ்தல்ஸ் தான். ஆனால் எந்த அப்போஸ்தலன் அல்ல, அப்போஸ்தல வரத்தை செயல்படுத்துகிற அப்போஸ்தலன் அல்ல. நாம் இதுவரைக்கும் அப்போஸ்தல வரத்தை குறித்து பார்த்து விட்டோம். அப்போஸ்தலன் என்றால் இயேசுவோடு கூட இருந்திருக்க வேண்டும், உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசித்திருக்க வேண்டும், அப்போஸ்தலனாகும்படி அழைப்பு பெற்றிருக்க வேண்டும். அடுத்ததாக அப்போஸ்தலருடைய அடையாளத்தை செயல்படுத்த வேண்டும், அப்போஸ்தலர்களால் அங்கீகாரம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். பைபிளில் அப்போஸ்தலன் அங்கீகரிக்கப்பட்ட யாரும் அப்போஸ்தலர்களால் அங்கீகரிக்கப்படாதவர்கள் கிடையாது. பவுலா அப்போஸ்தல அங்கீகரித்தார்கள், யாக்கோபா தூணா இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் அங்கீகரிக்காத யாரும் அப்போஸ்தல் கிடையாது. அப்போ எப்படி அங்கீகரிக்கிறது? இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் இல்லை. இப்போ நான் என்ன அப்போஸ்தல் சொல்லணுமா? ஒருவேளை பவுல் இருக்கணும், பேதுரு இருந்துட்டு சொல்லணும், நீ அப்போஸ்தல் சொன்னா நான் அப்போஸ்தலாக இருக்க முடியும், நான் இன்றைக்கு அப்போஸ்தலன் அல்ல. பவுல் சொல்றாரு, கடைசியாக எனக்கு தரிசனம், ஐ எம் த லாஸ்ட் அப்போஸ்தலாகிய பவுல் தான் கடைசி அப்போஸ்தல். ஆகையினாலே அப்போஸ்தலருடைய பணி நோக்கு நிறைவேறிவிட்டது. அதன் மூலமாக தான் நமக்கு அவங்க தான் அஸ்திபாரம் போட்டாங்க. அஸ்திபாரம் அப்போஸ்தல தீர்க்க தரிசிகளுடைய அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து மூலைக்கல், அதற்கு மேலே தான் மாளிகை கட்டப்பட்டு வருகிறது. நம்ம மேலே நிற்கிறோம். இன்றைக்கு போதகர்கள், சுவிசேஷர்கள், மேய்ப்பர்கள் மூலமாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது கட்டப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. இது கர்த்தருடைய தன் நாமத்துக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகையினாலே தங்களை அப்போஸ்தல் சொல்லுகிறவர்களே பார்த்தாலும் உங்களுக்கு வேறு ஒன்றும் பார்க்கணும், நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்தாலே போதும், ஒரு அடிபட்டிருப்பாங்களா, வேற ஒன்றும் கேட்க வேண்டாம். அப்போஸ்தலன் சொல்கிறாரா, இரத்த சாட்சியை மறிக்க தயாரான்னு கேளுங்க. தங்களை அப்போஸ்தலன் சொல்லி தெரிகிற ஒருவனும் இரத்த சாட்சியை மறிப்பதற்கு துணிய மாட்டான். நீங்கள் சேலஞ்ச் பண்ணி பாருங்க. மறிக்க இருக்கிறவன் அப்போஸ்தலன் சொல்லிட்டு தெரிய மாட்டாங்க, நான் செய்வேன் செய்வேன் வரும்போது ஆண்டவரே மக்கா இருந்தேன் போகிறேன் சொல்லி கொண்டு திரிகிறாள், நான் அப்போஸ்தலன் தாம்பீகம் எடுத்து எல்லா பல வருண அங்கிகளையும் உடுத்தி மிகுந்த சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து எல்லாவற்றிலும் லேவிஷ் லைஃப் ஸ்டைல் இருந்து கொண்டு குனிந்து எழும்ப முடியாதவர்கள், ஒரு வேலை ஆண்டவருக்கை செய்யாமல் ஆண்டவருக்கு நாமத்தை தூஷணமாய் செய்கிறவர்கள் இருந்து கொண்டு சில நாங்கள் அப்போஸ்தலன்னு சொல்கிறாங்க. அவளுக்கு வந்து இந்த உலகத்துட்டு போகிறதுக்கே மனம் இருக்காது, ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கே மனம் இருக்காது. நீ இரத்த சாட்சியை மறிக்க தயாரான்னு கேட்டு பாருங்க. இல்லை உனக்கு உன்னை வந்து கொல்ல போகிறார்கள்னு சொன்னால் உடனே பயந்துடுவாங்க, நான் அப்போஸ்தலனில் ஒன்றும் இல்லைன்றோம், இது ஒன்றே போதும். ஆகையினாலே நீங்கள் அப்போஸ்தல வரத்தை குறித்து புரிந்து கொண்டிருப்பீர்கள். தொடர்ந்து அடுத்த வாரத்திலே அதற்கு அடுத்த வரம் அஸ்திபார வரமாகிய தீர்க்க தரிசியின் வரத்தை குறித்து பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம். தேவனோடு கூட இருந்த 12 சீஷர்களும் வந்து தேவனோடு கூட வாழ்ந்தார்கள், தேவன் உயிர்த்தெழுந்த போது பார்த்தார்கள். மத்தியாஸ் கூட வந்து தேவன் கூட இயேசு கிறிஸ்து கூட இருந்தால் அவரோட போதனை எங்க கேட்டாருன்னு. ஆமா, அப்போ சில ஒண்ணுல இருக்கு. ஆனா பவுல் வந்து தேவன்
தேவனுடைய மகிமையை வீட்டில் மகிமையை மட்டும் பார்த்தாருன்னு பாக்கணும். அவர் கூட வாழவில்லை. சோ நீங்க சொல்லும் போது வந்து டீச்சர்கள் அவர் கூட தேவன் கூட நடந்தார்கள், வாழ்ந்தார்கள், அவரை பார்த்தார்கள், அவர் சொல்லும் போது இல்லை கேட்டார்கள். அதனால வந்து அப்போ சார் சொன்னார், பவுல் வந்து தேவனோட போதனை எல்லாம் கேட்கவில்லை. ஒரு வசனம் வாசியுங்கள், கலாத்தியர் 1:12. வசனம், அடுத்ததாக அதே அதிகாரத்துல வந்து 16:17 வசனம் வாசியுங்க, அடுத்த வசனம் வாசிங்க, 3 வருஷம் சென்ற பேதுருவை கண்டு கொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். இதுல இருந்து என்ன தெரிய வருகிறது? 3 வருஷம் போதனைகளை வந்து தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டார். அதே மாதிரி தேவனுடைய சீஷர்கள் இருந்து கூட பெற்றுக்கொண்டார். சீஷர்கள்ட்ட உடனே போகல, 3 வருஷங்கிறது அரபி தேசத்துல இருந்தார். இப்ப முதல்ல என்ன சொல்றாரு, மனுஷனால கற்றதில்லை. என்ன, யார் வெளிப்படுத்தின? இயேசு கிறிஸ்துவே எனக்கு வெளிப்படுத்தினார். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து தேவன் விசேஷித்த விதமாக அந்த அதிகாரத்தில் என்னை தாயின் கருவிலே தெரிந்து கொண்ட தேவன். அவர் வந்து பல நிலைகளில் பயிற்சி கொடுத்துருக்கிறார். அவர் புறஜாதிகளின் அப்போஸ்தலனாக பயன்படுத்துவதற்காக ஆண்டவர் அதற்கு முன்பதாகவே பல மொழிகளை கற்கும்படி செய்து பல தாளந்துகளை கொடுத்து கமாலியலுக்கு கீழே படிக்க வச்சு அதற்கு பிறகு அவரை ரட்சித்த பிறகு அவரை உடனே இனி அங்கே எங்கே போகாத, எருசலேமுக்கு உடனே போய் அப்போஸ்தலோட சேராதேன்னு சொல்லி அரபி தேசத்துல 3 வருஷம் இருக்கிறார். 3 வருடம் கழித்து தான் என்ன செய்கிறாரு, எருசலேமுக்கு போறார். அதே போல நாம் எப்பவும் வாசிக்கிற 1 கொரிந்தியருக்கு வாங்க, 1 கொரிந்தியர் 11:23 படியுங்கள். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை எங்கிருந்து பெற்றுக் கொண்டாரு? இவர் அப்போ அந்த மேல்வீட்டரில் உட்கார் இல்லையா, கூட இருக்கல இல்லையா? அப்ப கத்தர் இடத்துலேருந்து பெற்றுக்கொண்டேங்கிறாரு. அப்ப என்னது, ஹீ ரிசீவ்டு ப்ராப்பர் ட்ரைனிங். அவங்களுக்கு குறையாத எந்த இதுன்னு செய்ததில்லை, அவங்க பயிற்சி பெற்றாங்களே இயேசு கிறிஸ்து. அதை விட பல நிலைகளிலே இவருக்கு என்ன செய்தார், இவருக்கு தேவையானதை இவருக்கு கொடுத்தார். அதே போல 1 கொரிந்தியர் 7:7 பார்க்கும் பொழுது, நான் அல்ல கத்தரே கட்டளை இடுகிறதாவது என்ன சொல்றார், 10 விவகாரம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல கத்தரே கட்டளை இடுகிறதாவது. இப்போ பவுல் வந்து விசேஷமாக ஒரு ஒரு ஸ்பெஷல் கேஸ். அவங்க கூட இல்லாவிட்டாலும் ஆண்டவர் வந்து தாயின் கருவிலே தெரிந்து கொண்டவர். அது வந்து திடீரென நடந்ததில்லை, ஆகையினாலே அது அப்போஸ்தலர்களுக்கு தெரியும். அதனாலதான் அப்போஸ்தலர் அதை அங்கீகாரம் பண்ணுகிறார்கள். தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே பேசுகிறார். இயேசு கிறிஸ்து இருந்தபோது என்னது, கூட இருந்தபோது என்ன செய்தார் பவுலுக்கு, என்ன பவுலுக்கு அதுக்கு குறையாம என்னது, நான் அப்போஸ்தலர் எந்த விதத்திலும் குறைந்தவன் அல்லன்னு சொல்றார். நான் வந்து ஒரு பக்கத்துல துன்பப்படுத்தினாலும் நான் எந்த விதத்திலும் குறைந்தவன் அல்லன்னு சொல்றார். அதான் பேதுரு வந்து சொல்றாரு, எங்களுக்கு இல்லாத ஞானம் யாருக்கு இருக்குது, பவுலுக்கு இருக்கிறது. அதாவது சில காரியங்களை அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது இந்த சபையை குறித்த ரகசியம். ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லாம் இந்த யூத மார்க்கம் என்னென்றா வந்து அதில் அவங்களே ஒரு பக்கம் ஒரு பின்னடைவை சந்திச்சாங்க. அங்கிருந்து இங்கே இருக்கும்போது இவங்களோட இருக்கிறாங்க புறஜாதியாரோட. எருசலேமிலிருந்து ஆள் அனுப்பின போது அங்கே போய் சேர்ந்துக்கிட்டாரு. பவுல் அதை கண்டிக்கிறாரு, நீர் வந்து இவ்வளவு நேரம் எங்களுக்கு இருந்துட்டு அங்க வந்தோன்னு ஏன் அங்க போய் சேர்றீரு, எதற்கு இப்படி ஒரு பிரிவினை? அந்த சபை வந்து யூதர்களையும் புறஜாதிகளையும் உள்ளடக்கியதுதான் சபை, ரெண்டுமே ஈக்குவல். ஈக்குவல்னு சொல்லும் பொழுது சபையை குறித்த தேவ திட்டத்திலே, மற்றபடி இது யூத இஸ்ரேல் தேசம் என்பதற்கான தனித்திட்டம் இருக்கிறது. அதை மிக தெளிவாக புரிந்து கொண்டு அதை எபேசிய நிருபத்தில் அழகாக பேசுறார். இந்த ஞானம் வந்து பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்தது. ஆகையினாலே வந்து இயேசு கூட இருக்கவில்லை என்று சொல்லக்கூடியது வந்து அது அவசியமில்லை நினைக்கிறேன். ஏன்னா கூட இருந்து என்ன சொல்லியிருப்பார் அதை தான் அவருக்கு சொல்லியிருக்கிறார், அதை கற்றுக்கிட்டு இருக்கிறார்.
இதை வந்து யாரோ சொல்லி கேட்டேன்னு சொல்ல. ஆனால் வந்து எனக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினா தன்னிச்சையாக இருப்பேன்னு அவசியம் இல்லை. உங்களை நீங்கள் வேற நான் வேறேன்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க. பீட்டரையின் தியாலஜி பவுலையின் தியாலஜி ரெண்டுமே ரெண்டுன்னு சொல்லி, ரெண்டுமே ரெண்டு கிடையாது. சேர்ந்து தான் அவங்க செய்கிறாங்க, சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க, சேர்ந்து அனுப்புகிறாங்க. சபை தான் இவரை அனுப்புகிறது, அதில் எந்த முரண்பாடும் இல்லை. இன்றைக்கு சில சொல்லுகிறவர்கள் தனியாக நிற்கிறாங்க, நாங்கள் யாரோடையும் கிடையாது. பவுல் அப்படி கிடையாது, ஆண்டவர் இவரை வெளிப்படுத்தினாலும் கூட நிற்கிறாரு. மற்றவர்களை இவர் அங்கீகாரம் பண்ணுகிறார்கள், பவுலை சபை அங்கீகாரம் பண்ணுகிறது, மற்றவர்களை பவுல் அங்கீகாரம் பண்ணுகிறார். புரிந்ததா? இந்த இயேசு கிறிஸ்து வந்து 12 சீஷர்கள் சொல்றாரு, 12 சீஷர் வந்து ஏற்றிருக்காங்க, ஏன்னா பின்பற்றினா என்ன கிடைக்கும், அப்போ நீங்க 12 கோத்திரங்களை ஆளுவீர்கள் அப்படின்னு. அதுல வந்து இப்போ வந்து பவுலும் இருக்காரு, மத்தியாவும் இருக்காரு, இதுல யாரா பவுல் இருக்கும் ஆளோ அவர் என்ன பண்ணுவாரு? ப்ராபபிளி அந்த 12வது மத்தியாவுக்கு தான் போகும். வெளிப்படுத்தல் 21:14 நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திவார கற்கள் இருந்தன, அவைகள் மேல் ஆட்டுக்குட்டி அண்டே 12 அப்போஸ்தலன் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. அது வந்து அந்த 12 நம்ம வந்து 12வது யாரு, மத்தியா தான் 12வது. அதை வந்து ஆண்டவர் மாற்றலையே. அப்போ 12 அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது ஏன்னா நம்ம படித்தோம், 12 பேரும் பவுலன்னு வேறுபடுத்திருக்கிறாங்க. 12 பேர் ஒரு கூட்டம், அப்போஸ்தலன் இங்கே பவுலை தனியாக வேறுபடுத்திருக்கிறதுனால அந்த 12 பேர்னு சொல்லும் பொழுது அது வந்து மத்தியாவை தான் குறிப்பிடணும். அதனால் பவுலுக்கு இடமில்லாமல் போகும் என்று நான் வருத்தப்பட தேவையில்லை. ஏனென்றால் பவுல் சாதித்த சாதனைகளுக்கு வந்து இப்போ ஒரு கேள்வி யோவானுடைய தாயார் கேட்பாங்க, உம்முடைய இதில் வலது பக்கத்தில் ஒருவனும் இடது பக்கத்தில் ஒருவனும் இருக்கணும். அங்கே 12 பேருக்கு 12 இருக்குது, அது மட்டும்தான் இருக்குதா மொத்தத்தில்? ஆனால் சிலருக்கு கவலை என்னென்னா, ஆண்டவர் வந்து ஆண்டவருக்காக பவுல் இவ்வளோ செய்தாரே, அவருக்கு ஒன்று கிடைக்காம போயிருமான். அவருக்கு நிறைய கிடைக்கும் என்றால், நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துறேன்னு சொன்னார். நான் பெஸ்ட்டாக இருக்கணும். அதனால் வந்து பவுலுக்கு நிச்சயமாக ஒரு சிறந்த இடம் உண்டு. அதில் வந்து எந்த மாற்று கருத்தில், பரலோகம் போனது இலவசம் ரட்சிப்பு, சிலுவை கலந்து போனால் இது போனார், ரட்சிக்கப்படுகிற ஒருவருக்கும் அது பெண்மை பாராட்ட முடியாது. அதனால் பட்ட பிரயாசத்திற்கு வந்து கண்டிப்பாக பவுலுக்கு விசேஷித்த இடம் உண்டு. அதனால் வந்து இங்கே 12வதை கொடுக்கணும்னு கிடையாது. ஆண்டவர் வந்து சிறந்ததை ஒன்று, இது இவ்வளோதான் மொத்தம் இருக்குது, 12 கோத்திரத்துக்கு 12 பேர். அதனால் வந்து வேற ஒரு பொசிஷனே இல்லைன்னு நம்ம பார்க்க தேவையில்லை. அப்படி பார்த்தா 12 வச்சா அப்போ நமக்கு ஒன்றும் இல்லாமே போயிருமே வருமே, 12 அவங்களுக்கு, அப்போ நம்ம அவங்களுக்கு 12, அப்போ நமக்கு ஒன்றும் கிடையாதான்னு வரும். அப்படி இல்லை, தேவன் தம்முடையவர்களுக்கு ஏற்படுத்தினதை கண் கண்டதும் இல்லை, காது கேட்பதும் இல்லை. ஆகையினாலே பவுலுக்கு தேவன் ஒரு சிறந்த இதை வைத்திருப்பார். இந்த 12வது இதில் தான் கொண்டு நுழைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. என்றால் மத்தியா தான் அது 12வது பவுசர். எங்க புரஜாதியார் 12 வந்து கோத்திரங்கள் யூதர்களை குறிக்குது. ஆமா, இது வந்து மில்லியனியத்துல ஆயிர வருட அரசாட்சி, அதற்கு பின்பு நித்திய இந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு அவங்க தான் நித்தியமாட்டு 12 கோத்திரங்களுக்கு. புறஜாதிகள் என்று சொல்லும்போது இப்போ நமக்கு வந்து அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் ஆளுகையும் செய்வோம், நாம் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறது போல என்னோடு என் சிங்காசனத்தில் உட்கார முடியாமல் செய்வேன். பிதாவின் சிங்காசனத்தில் இப்போ இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஏனென்றால் இப்போ வெளிப்படுத்தல் நாங்கள பிதா சிங்காசனத்தில் இருக்கிறாரு, சிங்காசனத்தின் மத்தியிலே ஆட்டுக்குட்டியானவர் நிற்க பார்க்கிறார், உட்கார்ந்துருக்கிறவர் அடுத்த இளம் நிற்கிறார். இப்போ பிதாவுக்கு சிங்காசனத்தில் இயேசு உட்கார்ந்துருக்கிறார். இப்போ சர்வலோகத்தினுடைய பிரபஞ்சத்தினுக்கு சிங்காசன பீடம் அத்தாரிட்டி அதில் இருக்கிறார். தாவீதின் சிங்காசனத்தில் வந்து 2வது வந்து உட்காருவார், தாவீதின் சிங்காசனத்தில். அதுதான் என் சிங்காசனம் சொல்கிறது. அந்த என் சிங்காசனம் தாவீதின் சிங்காசனம். தாவீதின் சிங்காசனத்தில் இயேசு கிறிஸ்து எருசலேமே தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்வார். அப்போ அவருக்கு சிங்காசனத்தில் உட்கார முடி அருள் செய்வேன்னா அந்த மில்லினியத்திலையும் சரி நமக்கு பங்குண்டு. அது வந்து எக்ஸாக்டாக வந்து இஸ்ரவேலுக்கு அவங்க, இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு இன்னும் நிறைய இருக்கிறது. அதனால் வந்து அது வேலை வாய்ப்புக்கு குறைவே கிடையாது, வேலை வாய்ப்புக்கு பஞ்சமே இல்லை, அறுப்பு மிகுதி ஆட்கள். அதனால் வந்து இப்போ வந்து 100 போஸ்ட்டுக்கு 100,000 பேர் அப்ளை பண்ணுறாங்க. அங்கே வந்து நிறைய இருக்குது, இருக்கிறது கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் அந்த எக்ஸாமை எல்லாருக்கும் அட்டன் பண்ண முடியும், கிரீடங்களை வழியில் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதனால் வந்து நமக்கு வந்து நிறைய பேர் வாங்கிட்டாங்கன்னா நமக்கு கிடைக்காம போயிருமோன்னு பயப்படவே தேவையில்லை. நமக்கு ஆண்டவர் கொடுத்த வரங்கள், அழைத்த அழைப்பு, ஆண்டவருக்காய் செய்கிறது எல்லாம் கரெக்டாக செய்தோம்னு சொன்னால் பரலோக ராஜ்யத்தில் நாம் பெரியவர்களாக இருப்போம்.
ஜாதிகள் மேல் அரசாளுவோம், அதில் வந்து எந்த குறைவும் இருக்காது.